வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 நாம் வாசித்து அதில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:5. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. இந்த 5 நாம் வாசிக்கும் பொழுது அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிற இந்த காட்சியிலே 3 முக்கிய நபர்களை நாம் கவனிக்கிறோம். 1 ஒரு ஸ்திரீ, 2 ஒரு வலு சர்ப்பம், 3 ஒரு ஆண் பிள்ளை. இந்த 3 நாம் பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த வலு சர்ப்பம் சாத்தானுக்கு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண் பிள்ளை என்பது சபையிலிருந்து பிறக்கவிருக்கின்ற ஒரு ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை நமக்கு காண்பிக்கின்றது. இங்கே இந்த ஸ்திரீ ஆனவள் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற ஒரு நிலைக்காக பிரசவ வேதனைப்பட்டு அவள் அலறிக்கொண்டே இருக்கிறாள். எப்படி ஆயிலும் இந்த பிள்ளையை என் வயிற்றிலே இத்தனை காலம் நான் உருவாக்கினேன், நான் அதை பெற்றெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவள் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அதுதான் இன்றைக்கு சபையினுடைய நிலைமை. கர்த்தருடைய சபையானது ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை வெளிப்பட பண்ண வேண்டும் என்பதற்காக பிரயாசம் எடுத்துக்கொண்டே வருகின்றது. கர்த்தருடைய சபை கற்ப வேதனைப்பட்டு கதறுகின்றது. எதற்காக என்றால் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக வருவார். அப்பொழுது அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக, அவரோடு சேர்க்கப்படுவதற்காக ஒரு கூட்டம் ஜனங்கள் எனக்குள்ளே இருந்து எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஸ்திரீயானவள் சபை மிகவும் வேதனையோடு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்ப இந்த சபையாகிய ஸ்திரீயிலிருந்து ஒரு ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாகிய ஒரு ஆண் பிள்ளை வெளிப்பட வேண்டிய காலம் சமீபமாயிருக்கிறது. பிரசவம் நெருங்கி இருக்கிறது. அதாவது இயேசுவின் வருகை மிக நெருங்கி இருக்கிறது. இயேசுவின் வருகையிலே இந்த அடையாளமாய் காட்டப்பட்ட சபையின் பிரசவம் நடக்கும். அதுதான் தேவ பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற சம்பவம். அப்ப இதற்காக இப்பொழுது இவள் பிரயாசப்பட்டு ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாள். இவள் இந்த பிள்ளையை பட்சிக்க வேண்டும், விழுங்க வேண்டும் என்று சொல்லி வலு சர்ப்பமானது அது அவளுக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறது. எங்கேயோ நிற்கவில்லை, அவன் சுற்றி சுற்றி ஒளித்து ஒளித்து பின்னாலே இருந்து தாக்கவில்லை. இந்த பொல்லாத வலு சர்ப்பமானது இந்த கடைசி நாட்களிலே சபையாகிய ஸ்திரீக்கு முன்னே வந்து நின்று கொண்டிருக்கின்றது. எப்படி ஆயிலும் இந்த ஆண் பிள்ளையை ஜெயமாக பெற்றெடுக்க விடக்கூடாது, அப்படி பெற்றெடுத்தால் அதை உடனே வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிற கர்ச்சிக்கிற சிங்கம் என்று கூறப்பட்ட இந்த பொல்லாத சாத்தான் இந்த கடைசி நாட்களிலே சபைக்கு நேர் முன்னாகவே வந்து நின்று முகமுகமாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கின்றான். ஆகவே கர்த்தருடைய சபைக்கு சாத்தானிடத்திலிருந்து போராட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது. கர்த்தருடைய சபையின் அங்கங்களாக இருந்து இந்த சபைக்குள்ளே அங்கத்தினர்களாக இருந்து அந்த இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ஜெயங்கொள்ளுகிற ஆண் பிள்ளை கூட்டமாக எழும்புகிற அந்த பிள்ளைகளுக்கும் அதிகமான போராட்டங்கள் இந்த காலத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. விசுவாச பாதையை விட்டு விலகி செல்லும்படியாகவும்
தேவன்பின் ஜீவியத்தை இழந்து போகும்படியாகவும் பரிசுத்த வாழ்விலே கரைப்பட்டு போகும்படியாகவும் பலவிதமான பயங்கரமான காரியங்களை இந்த கடைசி நாட்களிலே சாத்தான் என்கிற வலு சர்ப்பம் நேர முகத்துக்கு எதிராய் நின்று செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான நாட்களிலே நாம் ஆகியிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்வோடு சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே இந்த ஆண் பிள்ளையை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒரு ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளை என்று சொல்லும் பொழுது பெண் பிள்ளைகளுக்கு வாய்ப்பே இல்லையோ என்று தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. இது உலகத்திலே உள்ள ஆண் பிள்ளைகளை சொன்னதல்ல, இது முதலாவதே சொல்லி இருக்கிறது. ஒரு அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. அது வந்து சிம்பாலிக், அடையாளமாக காட்டப்பட்டது. ஆகவே ஆண் பிள்ளை என்று சொல்லும் பொழுது ஒரு ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாமே அடையாளம். ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளமாய் காட்டப்பட்டது போலவே, வலு சர்ப்பம் சாத்தானுக்கு அடையாளமாய் காட்டப்பட்டது போலவே, ஆண் பிள்ளை என்பது ஜெயம் கொள்ளுகிற ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாகவே காட்டப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு இந்த ஆண் பிள்ளையாய் இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்திலே ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்தாலும் இந்த ஆண் பிள்ளை என்கிற ஆவிக்குரிய அந்த அர்த்தத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். அந்த ஆண் பிள்ளை, அந்த ஆண் பிள்ளைக்கு எதிராகத்தான் சாத்தான் மகா பயங்கரமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த ஆண் பிள்ளை பெற்றெடுக்கப்பட வேண்டும். மறு வார்த்தையில் சொன்னால், நாம் அந்த ஆண் பிள்ளை கூட்டத்தில் ஒரு நபராக ஜெயமெடுத்து நாம் அந்த எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த ஒரு அனுபவம் நம் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் அதற்காக முயற்சி பண்ணி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிக்கணும். இன்றைக்கு குறிப்பாக இந்த நேரெதிராய் எதிர்த்து நிற்கிற இந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறது? ஆண் பிள்ளை என்று சொல்லும் பொழுது எத்தகையவர்களை அவன் விழுங்க துடித்து கொண்டு இருக்கின்றான் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஆண் பிள்ளை என்று சொல்லும் போது ஆதியாகம புஸ்தகம் 17:10 வாசிப்போம். 17:10. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாமோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது சொல்லுகிறார், ஒரு ஆண் பிள்ளை என்று சொன்னால், அதுவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன் சந்ததியிலே ஒரு ஆண் பிள்ளை என்று சொன்னால் அவனுக்கு விருத்த சேதனம் என்கிற காரியத்தை செய்ய வேண்டும். அது எனக்கும் உனக்கும், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை என்று கர்த்தர் ஆபிரகாமோடு திட்டமாக பேசினார். அப்போ ஒரு பிள்ளை, அது ஆபிரகாமின் பிள்ளை, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சந்ததியின் பிள்ளை என்று சொல்லி அறியப்பட வேண்டும் என்றால், அல்லது தேவனோடு ஒரு உடன்படிக்கைக்குள் அந்த பிள்ளை வர வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக அந்த பிள்ளை விருத்த சேதனம் பெற்ற பிள்ளையாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை பொறுத்த மட்டிலே ஒரு ஆண் பிள்ளை என்று சொன்னால் அந்த பிள்ளை விருத்த சேதனம் பெற்ற பிள்ளை. அல்லேலூயா. இந்த ஆண் பிள்ளை கூட்டம் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த ஆண் பிள்ளை கூட்டத்துக்கு இருக்கிற முதல் தகுதி என்னவென்று சொன்னால், அவர்கள் விருத்த சேதனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு எழுத்தின்படியான சரீரத்தில் செய்யக்கூடிய ஒரு விருத்த சேதனம் தான் விருத்த சேதன உடன்படிக்கையாக அருளப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக மனுக்குலத்தோடு செய்து கொண்ட வேளையிலே அந்த பழைய விருத்த சேதனம் என்கிற சரீர விருத்த சேதனத்தை மாற்றி அமைத்துவிட்டு அவர் ஒரு புதிய விருத்த சேதனத்தை கொண்டு வந்தார். அதை ரோமருக்கு எழுதின நிருபம் 2:29 நாம் வாசிக்கலாம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல், எழுத்தின்படி உண்டாகாமல், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விருத்த சேதன உடன்படிக்கையை எப்படி மாற்றி அமைத்திருக்கின்றார்? ஆவியின்படி இருதயத்திலே ஒரு விருத்த சேதனம் நடக்க வேண்டும். அன்றைக்கு எழுத்தின்படி சரீரத்திலே விருத்த சேதனம் நடைபெற்று வந்தது. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த ஆண் பிள்ளை கூட்டத்தில் நீங்கள் காணப்பட வேண்டுமே என்றால், உங்களுடைய இருதயத்திலே ஆவியின்படி ஒரு விருத்த சேதனம் உண்டாக வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார்.
அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த ஆண் பிள்ளை கூட்டத்துக்கு இருக்க வேண்டிய முதலும் அடிப்படையுமான ஒரு காரியம் என்னவென்றால், இருதயத்திலே ஒரு விருத்த சேதனத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. இருதயத்தில் பெறுகிற விருத்த சேதனம் என்றால் என்ன? இருதயம் ஒரு பாவத்தினால் நிறைந்த இருதயமாக, தேவன் அற்ற ஒரு இருதயமாக, தெய்வீக ஒளி இல்லாத ஒரு இருதயமாக காணப்படுகின்றது. மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது பாவ இருள் அந்த உள்ளத்தை கவ்விக்கொண்டிருக்கின்றது, அஞ்ஞான இருள் அந்த உள்ளத்தை கவ்விக்கொண்டிருக்கிறது, பிசாசாகிய இருளின் அதிபதியுடைய இருள் அந்த உள்ளத்தை கவ்விக்கொண்டிருக்கிறது. பாவமும் பிசாசும் இப்படிப்பட்ட பலவிதமான அஞ்ஞான கொள்கைகளும் மனிதனுடைய உள்ளத்தை நிறைத்து கொண்டிருக்கிறது. அவன் அதன் வழியிலே ஒரு இருட்டிலே தடவி திரிகிற மனுஷனை போல வாழுகின்றான். ஜீவ பாதை இன்னதென்று தெரியவில்லை. மோட்சம் போகவும் வேண்டும் என்று சொல்லுவான், ஆனால் மோட்சம் போகும் வழி அவனுக்கு தெரியாது. இவ்விதமாக எது சரி என்று அவனுக்கு தெரியாதபடி இருளிலே தடவி திரிகின்ற ஒரு குருடனை போல மனிதனானவன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். இவ்விதமாகத்தான் பாவம் என்பது அவனுக்குள் குடிகொண்டு சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ளே அவனை கட்டி வைத்திருக்கிறது. எனவே அவனுடைய இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லை, அவனுடைய இருதயத்துக்குள்ளே தேவனோடு ஒரு உடன்படிக்கை இல்லை, தொடர்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, இந்த நிலையில் வாழுகிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராகிலும் இதுவரைக்கும் உங்களை படைத்த தெய்வத்தோடு கூட ஒரு தொடர்பு அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய இருதயத்தில் தேவனை நினைப்பதே இல்லை, உங்களுடைய இருதயத்தில் தேவனோடு பேசும் பழக்கம் இல்லை, உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு என்பது இல்லை, ஏதோ வாழ்கிறீர்கள், அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயம் அந்த பாவ இருளினாலும் அஞ்ஞான இருளினாலும் சாத்தானுடைய இருளினாலும் தான் நிறைந்திருக்கிறது. அந்த இருள் இருக்கிறதுனாலதான் நீங்கள் சரியது தவறு என்று செவ்வையாய் புரிந்து கொள்ள முடியாமல் திணறுகிறீர்கள். அந்த இருள் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினாலதான் நீங்கள் தேவனுடைய மோட்ச பாதைக்கும் உலகம் காட்டுகிற நாச பாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றீர்கள். மெய் தேவன் யார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்கள், அவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற இருதயம் ஒரு மாற்றத்துக்குள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. இந்த இருதயத்திலே ஒரு விருத்த சேதனம் உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே விருத்த சேதனம் செய்து இந்த பிள்ளைகள் கஷ்டப்படுகிறது போதும், மாத்திரமல்ல மாம்சத்தில் விருத்த சேதனம் செய்ததுனால வெளி தோற்றத்துக்கு ஒருவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று அறியப்படுவானே ஒழிய அவனுடைய உள்ளம் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற உள்ளமாக இருக்காது. எனவே அந்த நியாயப்பிரமாணத்தினால் விருத்த சேதனத்தினால் செய்யக்கூடாத அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை செய்யும்படி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அனைத்து மனிதர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவ இருள் நீங்கும்படி, பிசாசினால் உண்டாகிற இருள் நீங்கும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஒரு பலியாக, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது போல அந்த தேவகுமாரனாகிய தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏறி தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். நாம் நினைக்கலாம் இயேசு ஏதோ குற்றம் செய்தார், அல்லது அன்றைய அரசியலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார், அன்றைய யூத மார்க்கத்துக்கு மதத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார், ஆனபடினாலே பாவம் பிடித்து கொண்டு போட்டார்கள் என்று சாதாரண அறிவிலே நினைத்து கொண்டிருக்கலாம். சம்பவங்கள் சாதாரண அறிவுக்கு அப்படி தோன்றினாலும் அதன் திரை மறைவில் இருக்கிற உண்மை சம்பவம் என்னவென்று சொன்னால், நம்மையெல்லாம் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரே பெயரான குமாரன். ஹல்லேலூயா. நம்மையெல்லாம் பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கின தெய்வம், நாமெல்லாம் இந்த பாவ இருளிலே விழுந்து கிடந்த காரணத்தினாலே இதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து விடுதலையாக்கி தன் பிள்ளைகளாய் மாற்றி தன் ராஜ்யத்தில் தன்னோடு நித்தியத்திலே சேர்க்க வேண்டும் என்ற உயரிய திட்டத்தோடு கூட அவர் தமது சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஒரு மனுஷனாக அனுப்பி தந்தார். அந்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்து அவர் நம் அனைவருக்கு பதில் ஆளாக, ஒரு நம்ம எல்லாரும் மரிக்க வேண்டிய இடத்திலே
நாம் எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே நமக்காக அந்த தண்டனைகளை தன்மேல் ஏற்று நமக்கு பதிலாக மரிக்கும் காரியத்திலே தான் இயேசு சிலுவையிலே ஏறினார். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த பெற்ற அந்த பெரிய பாவ மன்னிப்பு, பிசாசின் அதிகாரத்தை அவர் முறித்து பாவத்தில் வாழுகிற மக்களை விடுதலை செய்து படைத்த தேவனோடு தொடர்புள்ளவர்களாய் மாற்றும்படி இயேசு சம்பாதித்த ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த சிலுவையிலே அரங்கேறினது. எனவே இந்த இயேசு கிறிஸ்துவை முதலாவது உங்கள் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். உங்கள் இருதயம் விருத்த சேதனமுள்ள இருதயமாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இருதயத்திலே இயேசுவே மெய்யான தேவகுமாரன், இயேசுவே எனக்காக அனுப்பப்பட்ட ஒரே உலக இரட்சகர் என்று பூரணமாக விசுவாசிக்க வேண்டும். அவிதமாய் இந்த இயேசு கிறிஸ்துவை பூரணமாய் இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது உங்கள் மேல் தேவனுடைய ஆவியானவர் அசைவாட தொடங்குகிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் கிரியை செய்ய தொடங்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு உண்டாகிறது, உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, உங்கள் இருதயத்தில் ஒரு ஒளி வருகிறது, இதுவரை அறியாத காரியங்கள் அறிய தொடங்குகிறீர்கள். ஓ, உண்மை தெய்வம் என்றால் இவர்தான், இவர் செய்கின்ற கிரியைகள் என்ன, உண்மையாய் மனிதனுக்கு மரணம், மரணத்துக்கு பிறகு நித்தியம், அதனுடைய உண்மை சத்தியங்கள் என்ன, இது எல்லாமே அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்துக்கு தெரிய வருகிறது. எனவே இப்படி நாம் இதயத்தில் இயேசுவை விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்குள் வருகிறது. அப்படி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இயேசுதான் எனக்காக மரித்த உயிர்த்த ஒரே இரட்சகர் என்று அறிந்து கொள்ளும் போது மனப்பூர்வமாக இந்த இயேசுதான் தெய்வம், இந்த இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், இந்த இயேசுதான் என்னுடைய இரட்சகர் என்று திட்டமாக நாம் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாக நம்முடைய உள்ளத்திலே அவர் வந்து வாசம் பண்ணும்படி நாம் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளணும். அவ்விதமாக நாம் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமது வாழ்விலே அவர் தெய்வமாக ஆண்டவராக இரட்சகராக கிரியை செய்ய தொடங்குவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய சிலுவை மரணத்தினால் உண்டான பாவ மன்னிப்பை விசுவாசித்தவர்களாக, இயேசுவே நானும் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் ஒருவரே மன்னிக்க வல்லமை உடையவர், ஆகவே என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து என் பாவங்களினால் நான் படுகிற கஷ்டங்கள், அவதிகள், வேதனைகள், மனசுக்கு சமாதானம் இல்லை, சரீரத்துக்கு சுகம் இல்லை, எங்கும் முன்னேற்றம் இல்லை, பலவித கட்டுகள், பலவித மனவேதனைகள், எதிர்பார்ப்பில்லாத தன்மைகள், நித்தியத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் நம்பிக்கையற்ற நிலைகள், இந்த அனைத்து வேதனைகளில் இருந்தும் என்னை விடுதலையாக்க வேண்டும், என் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் மனப்பூர்வமாய் மனஸ்தாபத்தோடு இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசினால் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து சிறு வயது தொடங்கி அறியாமையின் காலத்திலும் அறிந்த பிறகும் செய்த அனைத்து தவறுகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழுமையும் மன்னிப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சில சமயங்களிலே கடன் வாங்கி, 5 வாங்கி 10 வாங்கி, 10 வாங்கி, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கூட்டி சேர்த்து கடைசியில பெரிய கடன், கடைசியிலே சுமக்க முடியாத கடன், வாழ முடியாத கடன். அப்பொழுது யாராயிலும் ஒருவர் இறக்கப்பட்டு, சரி உனக்கு ஒரு புது வாழ்வு தருகிறேன், இனி உன்னால் இந்த கடன்களை தீர்த்து கொள்ள முடியாது, நான் இந்த கடன்களை எல்லாம் பொறுப்பெடுக்கிறேன், நீ போ என்று சொல்லி அப்படியே ஒரே ஸ்ட்ரோக்ல ரைட் ஆஃப் பண்ணி அந்த கடன் இல்லை என்று ரத்து செய்து விடுவார்கள் என்றால் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு விடுதலை, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு புது வாழ்வு. அதே போலதான் சின்ன பிள்ளையிலிருந்து காலாகாலமாக சேமித்து சேமித்து வளர்ந்து பாவ பெருகின பாவம், சின்ன பாவம், பெரிய பாவம், இருதயத்தில் சிந்தித்த பாவம், கண்களில் பார்த்த பாவம், செவிகளில் கேட்ட பாவம், கைகளால் செய்த பாவம், கால்களால் செய்த பாவம், வாயினால் செய்த பாவம், சிந்தனையிலே வந்த பாவம், நோக்கங்களில் வந்த தவறு, எல்லா பாவங்கள் அப்படியே பெரிய மலை போல குவிந்து கிடக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே. இந்த பாவ பாரத்தை அவன் சுமந்து கொண்டு தன் வாழ்க்கை நசிந்தவனாக முன்னேற முடியாதபடி, வாழ முடியாதபடி, எதிர்கால அல்லது நித்திய நம்பிக்கை இல்லாதபடி உழன்று கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் இயேசுவிடத்தில் வரும்பொழுது இயேசு சொல்லுகிறார்,
உன் சகல பாவங்களையும் நான் மன்னித்தேன் மகனே. ஹல்லேலூயா. உன் சகல பாவங்களையும் நான் மன்னித்தேன் மகளே என்று சொல்லி ஒரே நிமிஷத்திலே அனைத்து பாவ கடன்களையும் ரத்து செய்து விடுகிறார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படித்தான் இந்த இருதயத்திலே நமக்கு ஒரு விருத்த சேதனம் உண்டாகிறது. அப்ப நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாவம் மாறின உடனே, இயேசுவினால் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே, இந்த பாவங்கள் அந்த ஒரு விடுதலை வந்த உடனே நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு புது வெளிச்சம். நம்முடைய உள்ளத்திலே இயேசு வருகிறார். இயேசுடைய கிரியைகள், இயேசுடைய பிரசன்னம், இயேசுடைய நல்ல உணர்வுகள், பரிசுத்தம் என்னது, பாவம் என்னது என்று தெளிவா பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைகள், பரலோக வழி எது, நரக வழி எது என்று தெளிவா தெரியக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது. இந்த பைபிளை எத்தனை தடவை படித்தாலும் ஒன்றும் புரிஞ்சிருக்காது, ஆனால் இந்த ஒரு கிரியை ஆரம்பித்த உடனே அப்புறம் பைபிளை படிக்கும் பொழுது உள்ளே இருந்து தேவ ரகசியங்கள் அழகாக தெரிய வரும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஜெபித்திருக்க முடியாது, சும்மா ஏதோ கடமையா ஜெபிச்சிருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு பார்த்தால் ஜெபம் என்பது ஒரு பழக்கமாய் மாறிவிடுகிறது. ஒரு மனுஷனோடு பேசுவது போல தேவனோடு பேசுகின்ற ஒரு அனுபவமாக மாறிவிடுகின்றது. ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல அருமையான மாற்றங்கள் நமக்குள் வந்து விடுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, நிச்சயம் நமக்கு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இப்படித்தான் இருதயத்தில் தேவனோடு ஒரு உடன்படிக்கை வந்து விடுகிறது. சிலுவையின் உடன்படிக்கை, சிலுவை பலியின் உடன்படிக்கை நமக்கு தனிப்பட்ட வாழ்விலும் தேவனுக்கும் இடையில் உண்டாகிவிடும் என்றால் நம்முடைய இருதயமானது விருத்த சேதனம் பெற்ற இருதயம். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்குள்ளே மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் பெறுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுதல், தேவன் விரும்பாத காரியங்களை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்த வாழ்வு வாழ்தல், கர்த்தருடைய சபையிலே கூடி வந்து அங்கத்துவம் வகித்து அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருத்தல், அப்பம் பிட்குதலிலே தரித்திருத்தல், ஜெபத்திலே தரித்திருத்தல் என்கிற அடிப்படையாய் செய்ய வேண்டிய அனைத்து ஒழுங்குகளுக்குள்ளும் நமது வாழ்க்கை வர வேண்டும். ஹல்லேலூயா. இது அனைத்தும் இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள். இவைகளுக்குள் வந்து தொடர்ந்து இவைகளை காத்து நடக்கிற தேவ பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். இவைகளில் நாம் ஜெயம் எடுக்கும் பொழுது உடன்படிக்கைக்குரியவர்கள், இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றவர்கள் நிச்சயமாய் ஆண் பிள்ளை கூட்டத்தில் இருக்கிறீர்கள். அப்படி ஆண் பிள்ளை கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த உடன்படிக்கை என்பது ரொம்ப முக்கியம். இதிலே யாத்திரா புஸ்தகம் 6:12 படிக்கிறோம். மோசே ஒருமுறை தேவனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் பார்வோனிடத்தில் போய் பேச முடியாது, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகளை உடையவன், உதடுகளை உடையவன். கவனியுங்கள், இந்த ஆண் பிள்ளை கூட்டமானது விருத்த சேதன உடன்படிக்கைக்குள் வந்த கூட்டம் என்று சொன்னேன். இருதயத்தில் விருத்த சேதனம், மோசே சொல்லுவதை பார்க்கும் பொழுது அவனுடைய உதடுகளை குறித்து சொல்லுகிறான். அது எழுத்தின்படி ஒருவேளை சொல்லி இருக்கலாம், அவருக்கு அவருடைய உதட்டிலே ஒரு பலவீனம் இருக்கிறது, அந்த உதடு ஒரு திக்குவாயாக காணப்படுகிறது, அதனால் நான் பார்வோனிடத்துல போய் பேசும்பொழுது தெளிவாக பேச்சு வராது, எப்படி நான் பேசுவேன், விருத்த சேதனம் இல்லாத உதடுகளோடு இருக்கிறேனே என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது ஒரு விருத்த சேதனம் உள்ள இருதயத்தை நாம பெற்ற உடனே நம்முடைய உதடுகளுக்கும் ஒரு விருத்த சேதனம். அல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் இல்லாத உதடோடு பார்வோனாகிய எகிப்தின் அதிபதியாகிய அதுக்கு அடையாளமாய் பொருளாய் காட்டப்பட்டிருக்கிறது சாத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான், இந்த சாத்தானுக்கு எதிராக பேச முடியாது. சாத்தானுக்கு எதிராக பேசக்கூடிய தைரியம் பெற்றவர்கள் யார்? அவர்கள் உதடுகளில் விருத்த சேதனம் பெற்றவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் தனி வாழ்வுக்கு விரோதமாக சாத்தானாகிய வலு சர்ப்பம் கிரியை செய்கின்றது, குடும்பத்துக்கு எதிராக கிரியை செய்கின்றது, உங்களுடைய தொழில்கள் வேலைகளுக்கு எதிராக கிரியை செய்கின்றது, குறிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எதிராக சாத்தானாகிய வலு சர்ப்பம் மகா பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்று, கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திலே தேவ மகிமை அடையக்கூடாது என்று பயங்கரமா போராடி கொண்டிருக்கிறார். இந்த வலு சர்ப்பத்தோடு நாம் எதிர்த்து பேசாவிட்டால் ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா.
லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அது மிகவும் முக்கியமான காரியமா இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி நாய் சபைக்குள்ள வந்துருச்சு. அது அப்படியே வந்துருச்சு போச்சுன்னு பார்த்துட்டு இருந்தா சபை ஆராதனை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கும். ஒருவர் போனார், அதை எதிர்த்தார், துரத்தினார், போ என்று சொன்னார், அது பாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு, ஓடி போயிருச்சு. அல்லேலூயா. இதே மாதிரிதான் சாத்தானோடு எதிர்க்காவிட்டால், போ என்று அவனோடு பேசாவிட்டால், ஏன் என்னுடைய காரியங்களை நீ குறுக்கிடுகிறாய், இந்த காரியத்தை தொடாதே, இயேசுவின் நாமத்தினால நீ விலகிப்போ என்று சொல்லி அவனை எதிர்த்து பேசாவிட்டால், எதிர்த்து நிற்காவிட்டால், அந்த சாத்தான் போக மாட்டான், சுத்திட்டே தான் இருப்பான், குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். இடம் கொடுக்க இடம் கொடுக்க ஆபத்து தான், பிரச்சனை தான், கட்டுகள் தான், உபத்திரவங்கள் தான். அதான் சொல்லியிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்றால் உதடுகளில் விருத்த சேதனம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு நான் பேச விரும்புகிறேன். ஆண் பிள்ளை கூட்டத்தில் பறக்க போகிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, உன்னுடைய உதடுகளில் விருத்த சேதனம் உண்டா? உன்னுடைய வார்த்தைகள் உன்னை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறதா? அல்லது உன்னுடைய வார்த்தைகள் உன்னை ஜீவியத்திலே கரைகள் உண்டாகும்படி நடத்தி கொண்டிருக்கிறதா? கவனித்து பாருங்கள். நாம் பேசும் வார்த்தைகளை குறித்து இயேசு மிக எச்சரிப்பா இருக்கும்படி சொன்னார். நீங்கள் உண்ணும் ஆகாரம் உங்கள் வாய்க்குள்ளே போய் உங்கள் சரீரத்திலே அது சரீரத்தோடு போய்விடுகிறது. ஆனாலோ நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து வருகிற வார்த்தை, உங்கள் வாயினாலே வெளியே வருகிற வார்த்தையானது உங்களை தீட்டுப்படுத்தி விடும். வாய்க்குள்ளே போகிற ஆகாரம் அல்ல உன்னை தீட்டுப்படுத்துவது, வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தை தான் உன் வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிறது. ஆகவே மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். அவருக்கு பயந்தவர்கள் செய்கின்ற யாவையும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். எல்லா வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள் தானா? நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை தக்க வைக்கின்ற வார்த்தைகள் தானா? நாம் பேசுகின்ற வார்த்தைகள் சமாதானத்துக்கு எதுவானவைகள் தானா? நாம் பேசுகின்ற வார்த்தைகள் உண்மையாய் மற்றவர்களை சீர்திருத்தும்படி பேசப்பட்ட வார்த்தை தானா? அல்லது வேறு நோக்கங்கள், தந்திரமான நோக்கங்கள், கபட்டு நோக்கங்கள், குழப்பம் உண்டாக்கும் நோக்கங்கள், ஆசை இச்சைகளை பிரதிபலிக்கின்ற அந்த நோக்கங்கள், அப்படி வார்த்தைகள் வந்தால் அந்த வார்த்தைகள் முழு வாழ்க்கையும் தீட்டுப்படுத்துகிறது. ஆண் பிள்ளை கூட்டத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியை இழக்க செய்கின்றது. எனவே நம்முடைய உதடுகள் இன்னைக்கு விருத்த சேதனம் பெறணும். இப்படி உதடுகளின் வார்த்தைகளில் பரிசுத்தம் காத்தால், அந்த பரிசுத்த உதடுகளோடு நின்று கொண்டு சாத்தானே இயேசுவின் நாமத்தில் போ என்றால் அவனுக்கு அங்கே நிற்கவே முடியாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த உதடுகள் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த உதடுகளோடு கூட நாம் சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். ஜெபத்திலே நாம் வார்த்தைகள் சொல்லும் பொழுது சாத்தானை எதிர்த்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது எந்த உதடுகள்ல இருந்து வர வேண்டும்? பரிசுத்த உதடு. அல்லேலூயா. ஒரு மனிதன் பிசாசை எதிர்க்கிறவன், அவன் தகுதி இல்லாதவனாய் இருந்தால் அந்த பிசாசு அவனோடு என்ன செய்யும்? மோதும். எதிரியை எதிர்க்க வேண்டாம்னா சக்தி வாய்ந்தவர்களா இருக்கணும். அவனை வீழ்த்த வேண்டும். சும்மா நமக்கு அறகுறையா நின்றுட்டு அவன்கிட்ட மோத போனா தோல்வியை அடைந்து வர வேண்டியதாக இருக்கும். அதுதான் அந்த உதடுகளிலே அநேகருக்கு பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னா உதடுகள்ல பிரச்சனை வருது. இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றவர்கள் ஆனால் காலப்போக்கிலே உதடுகளிலே அந்த தவறுகளுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. வார்த்தையினாலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகளை வைத்து அவன் ஜீவனுக்கு பிரவேசிக்கிறதும் அவன் நித்திய மரணம் அல்லது இரண்டாம் மரணத்துக்குள்ளே போகக்கூடிய ஆபத்தும் அவனுக்கு நிர்ணயிக்கப்படுகின்றது. எனவே ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஞானஸ்நானம் பெற்றோம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்வோம். வார்த்தையினாலதான் இன்றைக்கு அநேகர் பாவம் செய்து வார்த்தையினாலே வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். ஆகையினாலே வார்த்தையில கவனமா இருப்போம். இந்த வார்த்தை சரியா இருந்தால் நாம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். நாம் பேசுகிற வார்த்தைகள், பிசாசுக்கு எதிராக பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தை ஆயுதமாக பிசாசை துரத்தியே போடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிசாசு அவரை சோதித்த பொழுது வார்த்தையினால தான் அவனை ஜெயித்தார். ஒவ்வொன்றுக்கும் வசனத்திலிருந்து பேசினார்.
அவர் பேசினது எல்லாருக்கும் வசனம் பேச தெரியும். ரட்சிக்கப்படாதவர்களும் பைபிள் வசனத்தை எடுத்து கோட் பண்ணி பேசலாம், அதுல அதிகாரம் இருக்காது, ஜீவன் இருக்காது. ஆனால் அந்த வசனத்தின்படி வாழுகிறவர்கள் பேசும் பொழுது அந்த வசனத்திலே ஒரு ஜீவன் இருக்கும், அந்த வசனத்துக்கு ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் யூத மத பிரசங்கியார்கள் பலருடைய போதகங்களை கேட்ட யூத மக்கள் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்ட பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். இவர் அதிகாரமுடையவராக பேசுகிறார், இவர் கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுகிறார். இந்த கிருபை பொருந்தின வார்த்தை அந்த யூத மத போதகரிடத்தில் இல்லை, இந்த அதிகாரம் நிறைந்த வார்த்தை யூத மத போதகரிடத்திலே இல்லை. எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது? அவர் ஜெயம் பெற்றபடியினாலே அதிகாரத்தோடு பேசினார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே ஜெயம் இல்லை என்றால் வார்த்தை கூர்மையாய் வர முடியாது, அதிகாரத்தோடு வர முடியாது, மழுங்கலான வார்த்தையாக போய்விடும். நமக்கும் அப்படித்தான். நாம் எதிலே ஜெயம் பெற்றிருக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஷார்ப்பா சொல்ல முடியும், எதிலே நாம் ஜெயம் இல்லையோ அதை சொல்லும் பொழுது மழுங்கலாகத்தான் சொல்ல முடியும். அதுதான் நமக்கும் இருக்கிற தோல்வி. கவனிக்க வேண்டும், உதடுகள் விருத்த சேதனம் உள்ளதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய உதடுகள் விருத்த சேதனமா இருக்கும் பொழுது தேவனிடத்தில் பேசுகிறது, அந்த பரிந்து பேசுதலின் ஜபத்திற்கு வல்லமை உண்டு, சாத்தானுக்கு எதிராய் பேசும் வார்த்தைகளுக்கு வல்லமையும் அதிகாரம் உண்டு, பெரிய ஒரு ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா. என் ஜபம் கேட்கப்படலையே, நான் சாத்தானை எதிர்த்து சொல்ற வார்த்தையின்படி நடக்கலையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் உதடுகளின் சுத்தத்தை நீங்கள் கவனித்து சீர்படுத்துங்கள். உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் என்ன, வீட்டிலே நாலு சுவருக்குள் பேசப்படுகிற வார்த்தைகள் என்ன, பிள்ளைக்கு நேராய் பிரயோகிக்கப்படுகிற வார்த்தை என்ன, கணவனுக்கு நேராய் பிரயோகிக்கப்படுகிற வார்த்தை என்ன, மனைவிக்கு நேராய் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ஃப்ரீ டாக் நல்லது, ஆனால் அந்த ஃப்ரீ டாக் எப்படிப்பட்ட டாக்காக இருக்கு, எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கின்றது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், இருதயத்துக்குள்ளே இருக்கிறது தான் வாயின் வார்த்தையாக வெளியே வரும். உதடுகள் விருத்த சேதனம் தேவை. அது மட்டுமல்ல, எரேமியா 6:10 சொல்லுகிறது, அவர்கள் செவிகள் விருத்த சேதனம் உள்ளதா இல்லாதபடியினாலே அவர்கள் வசனங்களை தெளிவாய் கேட்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய செவிகள் விருத்த சேதனம் இல்லாத ஒரு செவிகளாக இருந்தன, ஆனால வசனங்களை அவர்கள் தெளிவாய் கேட்கவில்லை. ஆண் பிள்ளை கூட்டத்திலே ஜெயம் எடுக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஓட்டத்தை ஜெயமாய் வெற்றியாய் ஆசையோடு தொடங்கினவர்கள், ஏன் பாதி வழியிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனோ படமாட்டேனோ இந்த சந்தேகத்தின் நிலைக்குள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கேட்டால், ஆரம்பத்திலே விருத்த சேதனம் உள்ள செவிகளோடு வசனத்தை நன்றாக கேட்டார்கள். இந்த வசனம் உள்ளே போக போக வசனத்தினால் பக்தி விருத்தி உண்டானது, வசனத்தினால் விசுவாசம் வளர்ந்து கொண்டு வந்தது, வசனத்தினாலே தெய்வீக ரகசியங்களை அறிந்து இன்னும் மகிமையான ஜீவியங்களில் எழுந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாதி நாட்கள் ஆன பொழுது செவிகளில் விருத்த சேதனம் இல்லாத நிலை, செவிகளில் பல காரியங்களுக்கு இடம் கொடுத்து எல்லாம் வித்தியாசமாய் போய்விட்டது. உலகத்திலே இருக்கிற அசுத்தங்கள் செவிகளுக்குள்ளே வருகிறது, தேவையில்லாத காரியங்கள் மேல் ஆவல் வருகிறது, அதை கேட்கணும், இதை அறியணும், அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, அவசியமில்லாத சம்பாஷணைகளை கேட்க ஆசை, அவசியமில்லாத கதைகளை கேட்க ஆசை, ஒரு மனுஷனுடைய பலவீனமான அல்லது தோல்வியான பாகங்களை குறித்து அதிகமாய் கேட்க ஆசை, அடுத்த குடும்பத்தில் நடக்கிற வேதனைகளை குறித்து கேட்க ஆசை, அல்லது தோல்வியை குறித்து கேட்க ஆசை, அத்தோண்டிய வீழ்ச்சியை குறித்து விமர்சிப்பதை கேட்க ஆசை. இப்படித்தான் செவிகள் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த விருத்த சேதனத்தை இழந்த பரிதாபமான நிலைக்குள் ஆயிடுச்சு. அப்ப வசனத்து உள்ள போல, வசனம் உள்ள வரல, வசனம் உள்ள போய் இருதயத்துல தங்குகிறது இல்லை. இதனால் வசனம் சரியா உள்ள வராமதுனால இவங்க ஜெயம் எடுக்க முடியல, வாழ்க்கையில தோல்வி பலவீனம், இவங்களால ஒரு காரியத்திலும் வெற்றியா இருக்க முடியல. அப்படி உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றவர்கள், ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் ஒரு நலிஃபை, அது ஒரு ஒன்றும் இல்லாத போல ஆக காரணம் என்னவென்று சொன்னால், வாயிலே விருத்த சேதனம் பாதுகாக்கப்படவில்லை, செவிகளிலே விருத்த சேதனம் பாதுகாக்கப்படவில்லை. எனவே நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். விருத்த சேதன உடன்படிக்கைக்குள் நாம் நின்று நிலைத்தால் ஆண் பிள்ளை கூட்டத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. சாத்தான் ஆனவன் வளரும் பிள்ளைகளை, ஜீவிக்க துடிக்கும் பிள்ளைகளை விழுங்கி பட்சிப்பதற்கே அவன் ரொம்ப அதிகமாய் முன்னே நின்று கொண்டிருக்கிறான்.
ஒரு வேடனுடைய கதையை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். இதற்கும் அது பொருத்தமாக இருக்கின்றபடியினால் திரும்ப ஒரு விசை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு வேடன் தன்னோடு ஒரு உதவியாளையும் கூட்டி கொண்டு சில அம்புகளையும் கையில் எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு புறப்பட்டான். ஒரு மரத்தில் ஏராளம் பறவைகள் இருக்க கண்டான். உடனே சொன்னான், தம்பி இந்த கூடையை பத்திரமாய் வைத்து கொண்டு இரு, இதில் நான் வேகமாக அடித்து கீழே தள்ளுவேன், நீ பொறுக்கி கூடையிலே சேர்க்க வேண்டும் என்று. அவன் பறவைகளை வீழ்த்த தொடங்கினான். ஒவ்வொன்றாய் விழுந்தது. இவன் ஓடி சென்று விழுந்தவைகளை எடுத்து கூடையிலே சேர்க்க ஆரம்பித்தான். அப்பொழுது வேடன் திடீரென்று அந்த உதவியாளை பார்த்து சத்தமிட்டு சொன்னான், தம்பி செத்தது கிடக்கட்டும், துடிக்கிறத பிடிச்சு முதலாவது கூடையில போடு. இவன் அப்படி செய்துவிட்டு பிற்பாடு கேட்டான், என்ன ஐயா, செத்தது கிடக்கட்டும், துடிக்கிறத பிடிச்சு முதலாவது கூடைக்குள்ள ஆக்குன்னு சொன்னீங்களே, எதனால? வேடன் சொன்னான், செத்தது அங்கதான்ப்பா கிடக்கும், மெதுவா எடுத்துக்கொள்ளலாம், துடிக்கிறத நீ உடனே பிடிச்சு கூடையில் ஆக்கல என்றால் திடீரென்று பறந்து போய்விடும். துடிக்கிறதை, பறக்க துடிக்கிறதை முதலாவது பிடித்து கூடைக்குள்ளே ஆக்க வேண்டும். இதுதான் வேடனுடைய திட்டம். அதுபோலதான் இந்த சாத்தான் இன்றைக்கு அவன் செய்கிற பயங்கரமான ஒரு யுத்தம். முதலாவது, யார் இயேசுவுக்காய் வாழ துடிக்கிறார்கள், யார் இயேசுவின் வருகையில் பறந்து செல்ல துடிக்கிறார்கள், இந்த எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஆண் பிள்ளை கூட்டத்துக்குள் இருக்கிறது யார், அவர்களுக்கு விரோதமாகத்தான் தன் முழு யுத்தத்தை பண்ணுகிறான். அதை பிடிச்சு முதல்ல கூடையில் ஆக்க வேண்டும். என்ன காரியத்தினால அவர்கள் என்ன காரியத்தினாலும் இனி எழும்ப முடியாதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பறவை அடிபட்டு விழுந்தவுடனே ஒரு காயம் பட்டது, ஆனால் சிலது திரும்ப எழும்பி போய்விடும். ஆனால் அந்த காயத்தோடு அதை கூடைக்குள் ஆக்கி அழித்தே போட வேண்டும் என்பது வேடனுடைய திட்டம். இதுபோல சில ஆண் பிள்ளை கூட்டத்தில் இருக்கிற தேவ மக்களுக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சில தோல்விகள் வந்திருக்கலாம், சில சின்ன சின்ன தவறுகள் வந்திருக்கலாம், குறைகள் வந்திருக்கலாம். அதோடு பிடித்து அப்படியே கூடைக்குள்ளாக்கி நீ ஒருபோதும் எழும்பாதபடி, திரும்ப மன்னிப்பு பெற்று எழும்பாதபடி, உன் பின்மாற்றத்திலிருந்து எழும்பாதபடி, உன் குறைவிலிருந்து நீ சரி செய்யக்கூடாதபடி, வந்த அந்த பாவத்தை அறிக்கை செய்து திரும்ப பரிசுத்த வாழ்வுக்குள் வர முடியாதபடி அப்படியே கூடைக்குள்ளாக்கும்படி இந்த வேடன் துடித்து கொண்டிருக்கிறான். எனவே பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காரியம், ஆண் பிள்ளை என்றால் யார், விருத்த சேதனம் பெற்ற கூட்டம். விருத்த சேதனம் பெற்றது மட்டுமல்ல, அந்த விருத்த சேதனத்துக்குரிய வெற்றி வாழ்க்கை கடைசி வரை செய்தாக வேண்டும். அல்லேலூயா. என் இருதயம் விருத்த சேதனம் உள்ளது என்று சொன்னால் உன் உதடுகள் விருத்த சேதனமாய் இருக்க வேண்டும். என் இருதயம் விருத்த சேதனம் பெற்றது என்று சொன்னால் உன் செவிகள் விருத்த சேதனம் உள்ளதா இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த செவியும் உதடும் தான் வெளியே தெரியுது, இருதயத்தை பார்க்க முடியல. ஆனா இருதயத்தில் விருத்த சேதனம் இருக்குன்னு எங்க கண்டுபிடிக்கலாம்? வாயிலே நாம் பேசுகிற வார்த்தையிலே நாமே நம்மை புரிந்து கொள்ளலாம். நாம் என்னென்ன கேட்க விருப்பப்படுகிறோம் என்பதை வைத்து நம்மை நாமே புரிந்து கொள்ளலாம், நம்முடைய இருதயத்தில் விருத்த சேதனம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி. எனவே உள்ளத்தில் யூதனானவனே யூதன், ஆவியின்படி உள்ளத்திலே இருதயத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் உடையவர்கள் ஆண் பிள்ளை, அந்த ஆண் பிள்ளை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரிடமா எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு அனுபவத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது ஏன் ஒரு ஆண் பிள்ளையை ஸ்பெசிபிக்காக குறிப்பிட்டு பேசுகின்றாள்? அவளுக்கு பலகாலமாக பிள்ளை இல்லாத ஒரு கஷ்டம், அதற்கு மேல் நிந்தை அவமானம். எப்படியாயிலும் இந்த நிந்தையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அதற்கு ஆண் பிள்ளை கிடைத்தாலும் சரி, பெண் பிள்ளை கிடைத்தாலும் சரி, ஏதோ ஒரு பிள்ளை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய உள்ளத்தின் ஆசை. ஆனால் அவளுக்கு ஒரு பொருத்தனை வருகிறது. என்ன பொருத்தனை? நான் எனக்கு தரும் பிள்ளையை வேண்டுமானால் கர்த்தாவே உமக்கே நான் தந்து விடுகிறேன், எனக்கு ஜஸ்ட் ஒரு பிள்ளை பிறந்தது என்று சொல்லப்பட்டால் போதும், அதை என் மடியில் வைத்து வளர்க்க வேண்டும் என்று எனக்கு இப்பொழுது அப்படியெல்லாம் பெரிய ஆசை இல்லை, என் நிந்தை மாறினாலே போதும், ஒரு பிள்ளை இவளுக்கு பிறந்தது அன்னாளுக்கு, அவளை அவள் ஊழியத்துக்கு கொடுத்து விட்டாள், கர்த்தர் கொடுத்து விட்டாள் என்று சொல்லப்பட்டால் போதும். ஆனால் அப்படி கர்த்தருக்கு கொடுக்கணும்னா அந்த காலத்திலே பெண் பிள்ளைகள் ஊழியத்துக்கு கொடுக்க முடியாது, பெண் பிள்ளைகள் ஊழியம் செய்ய முடியாது. இப்பதான் பெண் பிள்ளைகள்லாம் ஊழியம் செய்கிறார்கள், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உங்களுக்கு தந்த கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யூத மதத்திலே பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஊழியத்திலே எந்த பங்கும்
கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், அவிதமாக இருக்கும் பொழுது இவள் நினைக்கிறாள், ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் கண்டிப்பாக நான் என்ன செய்வேன், அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எப்தாவை போல திடீர்னு ஏதோ குருட்டாட்டமா குருட்டாம்போக்கில் ஒரு பொருத்தனை பண்ணாம ரொம்ப ஞானமா பண்றா. நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தா கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் பெண் பிள்ளையை கொடுத்தா இவ கொண்டு என்ன செய்ய முடியும்? அந்த காலத்துல பெண் பிள்ளையை ஊழியத்துக்கு விட முடியாது அல்லவா. ரொம்ப ஞானமா பேசினாள், ஆண் பிள்ளையை தந்தால் நான் அவனை எங்கே தருவேன், கர்த்தருக்கென்று தருவேன் என்று சொன்னாள். அப்போ ஆண் பிள்ளை என்று அன்னாள் மனதிலே குறிப்பிடும் பொழுது ஆண் பிள்ளை தான் ஊழியம் செய்கிற பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய கருத்திலே கடந்து வருவோம். நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆண் பிள்ளை யார்? ஊழியம் செய்கிற பிள்ளை. அல்லேலூயா. ஊழியம் என்பது ரெண்டு ஊழியம் உண்டு. ஒன்று, முழு நேரமாக கர்த்தர் ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம் உண்டு. அது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? அவர்களுக்கு தேவனுடைய ஊழியம் செய்யும்படியான ஒரு பரம அழைப்பு இருக்கிறது. The heavenly call, ஒரு definite call from God. அது ஒரு வித்தியாசம், அது எல்லாருக்கும் இல்லை. தேவன் சிலரை தமது சேவையை செய்யும்படி முழுமையுமாய் தன் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து சேவை செய்யும்படி அழைக்கிறார். அந்த அழைப்பு, அந்த அழைப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகையிலே அதற்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஒரு நிலையிலும் அவர்கள் கர்த்தருக்காக பயன்பட மாட்டாங்க. ரொம்ப தடைப்படுத்தப்பட்டவர்களை போல, ஒரு கட்டுண்டவர்களை போல தயங்கினவர்களாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திலே வரும் பொழுது அந்த ஒவ்வொரு காரியத்திலும் அங்கே எழும்பி நின்றால் அந்த அபிஷேகம் அங்கே வெளிப்படும். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்துக்கு எழும்பி நின்றால் அந்த பிரசங்கத்திலே அந்த அபிஷேகம் வெளிப்படும். ஒரு இடத்துல ஜெபிக்க போனால் அந்த அபிஷேகம் வெளிப்படுகிறது. அதுதான் விசேஷம், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஊழியருக்கான ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். இந்த ஒரு அபிஷேகம் என்பது ஒரு ஸ்பெஷாலிட்டி, அது முழுநேர ஊழியம். ஆனால் ஊழியம் செய்வது என்று சொல்வது முழுநேர ஊழியர்களுக்கு மட்டும் பொருந்துவது அல்ல, அது ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் பொருத்தமானது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று சொன்னால் நான் அந்த இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நான் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லி இயேசுவுக்கு நான் ஊழியங்களை செய்ய தொடங்க வேண்டும். இயேசுவுக்காக எத்தனையோ ஊழியங்கள் நாம் செய்யலாம். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவது ஒரு ஊழியம். கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய சபையின் செயல்பாடுகள், இவைகளில் வந்து பணிபுரிவது, உழைப்பது ஒரு ஊழியம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை தாங்கி நின்று சில காரியங்கள் செய்வது, ஜெபிப்பது, கொடுப்பது, அவர்களோடு சேர்ந்து உதவிகள் செய்வது, இதெல்லாமே ஊழியம். சிறு பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்வது ஊழியம். வாலிபர்களை இயேசுக்குள் நடத்துவது ஊழியம். எல்லாம் எத்தனையோ விதமான அழகான ஊழியங்கள் இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பைபிளை வாங்கி இல்லாத ஒருவருக்கு கொடுப்பது ஒரு ஊழியம். ஒரு துண்டு பிரதி, இயேசுவை பற்றி சொல்ற ஒரு டிராக்ட், ஒரு துண்டு பிரதியை கொண்டு கொடுப்பது ஒரு ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொழில் செய்கிறீர்கள், கடை வைத்து நடத்துகிறீர்கள், கொஞ்சம் துண்டு பிரதிகளை உங்களுடைய கடையில வைத்துக் கொண்டு வருகிறவர்களுக்கு கொடுப்பது ஒரு பெரிய ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லது போகிற வர்ற வழியிலே அதை செய்வது ஒரு ஊழியம். இப்படி அநேக ஊழியங்கள் இருக்கிறது. இது எல்லாரும் செய்ய வேண்டிய ஊழியங்கள். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு ஒரு பணிவிடையும் செய்ய மாட்டேன் அல்லது செய்யவில்லை என்று சொன்னால் இந்த ஆண் பிள்ளை கூட்டத்திற்கு நான் தகுதி அல்ல. ஒரு ஆண் பிள்ளை கூட்டம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். முழுநேர அர்ப்பணம். அல்லது நமக்கு உலகத்திலே ஆண்டவர் என்னை முழுநேர ஊழியத்துக்கு அழைக்கவில்லை, ஆனால் நான் என்னுடைய வேலை கடமைகள் போக மற்ற நேரங்களில் கண்டிப்பாக கர்த்தருக்காக கொஞ்சம் சமயங்களை நான் அர்ப்பணித்து நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி நாம் செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியும் இந்த தேவனுக்கு ஊழியம் செய்கின்ற ஒரு நிலை நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் சாத்தான் ரொம்ப கண்ணு வைப்பான். வலு சர்ப்பம் இந்த ஆண் பிள்ளை என்கிற நிலைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் கண் வைப்பேன். யாராயிலும் கர்த்தருக்காக கொஞ்சம் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா சாத்தான் உடனே பல போராட்டங்களை கொண்டு வர முயற்சிப்பான். ஆனால் அந்த போராட்டங்களை நாம் தைரியமாய் நின்று பிசாசை எதிர்த்து ஜெயம் எடுத்து அந்த ஊழியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சிலர் அழகான ஜப ஊழியம் செய்வார்கள், ராக்காலங்களிலே ஊழியங்களுக்காய் ஜபிப்பார்கள், ஆத்மாக்களுக்காய் ஜபிப்பார்கள், பகல் நேரங்கள் நேரம் எடுத்து ஜபிப்பார்கள். இப்படி கொஞ்ச நாள் ஜபித்த உடனே சாத்தான் அப்படி ஜெபிக்க விடாதபடி பயமுறுத்தல்களை கொண்டு வருவான், அல்லது அவர்கள் ஜெபிக்க கூடாது தடைகளை கொண்டு வருவான்.
இப்படியெல்லாம் சாத்தான் எப்படியாயிலும் அந்த ஊழியம் செய்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு நிலை கண்டிப்பாக உண்டு. அதிலே சோர்ந்து பயந்து போக கூடாது. தைரியமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாவல் நிச்சயமாக கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நாம் நம்முடைய ஜீவியத்தில் குறைபாடு வராமல் கர்த்தருடைய பாதத்திலே தாழ்த்தி திருந்தி ஒரு மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையிலே விடுதலை உள்ள நிலையில் முன் செல்ல வேண்டும். பாவத்துக்கு இடம் கொடுத்தால் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. அந்த ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி கர்த்தர் பூரண பாதுகாவல் தருவார். அவருடைய கிருபை உங்கள் மேல் நிலைத்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குற்றம் பாவம் வந்துவிட்டால் உடனே உணர்த்தப்படும் பொழுது திருந்தும் தன்மை உடையவர்களாய் இருந்தால் அவருடைய கிருபை உங்களை விட்டு மாறாது. ஹல்லேலூயா. எனவே இந்த நிலையிலே தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் அதிகமாய் செய்ய வேண்டும். பவுல் சொல்லுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். பாருங்கள், ஊழியம் செய்யும் ஆண் பிள்ளையாகிய தேமாவை வலு சர்ப்பம் உலக ஆசையை காட்டி வஞ்சித்து போட்டது. வஞ்சித்து போட்டது யூதாஸ் காரியோத்து. இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவனையே இந்த வலு சர்ப்பம். இயேசுவோடு இருந்தவன், 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான். பணங்களை எல்லாம் கையில் கொடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை வலு சர்ப்பம் விழுங்கி போட்டது. என்ன சங்கடமான காரியம். அப்ப ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அப்போஸ்தலர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் தேமாவை போல உதவி ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எதிராக இந்த வலு சர்ப்பமானது கிரியை செய்யத்தான் செய்யும். ஒரு கர்த்தருடைய ஊழியத்தில் முழுநேரமாய் பிரவேசிக்கிறார்கள் என்றால் சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்தியாவிலே மிலிட்டரியிலே ஆர்மியில போய் சேர்ந்தாச்சுன்னா அர்த்தம் என்ன? தேவைப்பட்டால் பாகிஸ்தானையோ சீனாவையோ எதிர்க்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. அப்புறம் இத்தனை வருஷமா யுத்தம் நடக்கலையே, நான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன், பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. மிலிட்டரியில வேலை பார்த்தா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆனா கூட எவ்வளவு பெனிஃபிட்டுகள் இருக்கிறது, அதெல்லாம் நினைச்சல வந்தேன். இப்படி பாகிஸ்தான்ல யுத்தம் வரும்னு நினைக்கலையே, சீனாவில இருந்து யுத்தம் வரும்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஊழியத்துக்கு வந்தா கண்டிப்பா சீனாவிலிருந்து வருதோ பாகிஸ்தான்ல இருந்து வருதோ வராம இருக்கட்டும், கத்தர் காக்கட்டும், நாம் ஜோம் பண்ணுவோம். ஆனால் உதாரணத்துக்கு சொன்னேன், அங்கிருந்தெல்லாம் வருதோ இல்லையோ சாத்தானிடத்திலிருந்து டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் சந்தேகப்பட வேண்டாம், சாத்தானை எதிர்த்தே ஆகணும். அதான் ஊழியம். மோசையிட்டு சொல்றாரு, வா பார்வோனை சந்திக்கும்படி உன்னை அனுப்புகிறேன் வான்னு சொல்ற. பாத்தீங்களா? அப்போ ஊழியம் என்ன? பார்வோனை போய் சந்திக்கணும்ப்பா. நீ பார்வோனை சந்திக்காமல் ஊழியம் செய்ய முடியாது. பார்வோனை சந்திக்கிறது தான் முதல் ஊழியத்தின் முதல் பகுதி. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தேவனை சந்திக்கணும் டெய்லி, இன்னொரு பக்கம் யாரையும் சந்திக்கணும் டெய்லி. சொல்லுங்க, சாத்தானையும் சந்திக்கணும். இதுதான் பெரிய ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானோடு எதிர்த்து நிற்க வேண்டும். போராட்டம் உண்டு, பயங்கரமான எதிர்ப்புகள் உண்டு, வஞ்சகங்கள் உண்டு, சாத்தானுடைய தந்திரங்கள் உண்டு. சாத்தான் லேஸ்பட்டவன் கிடையாது. 6000 வருடமாக மனுக்குலத்தை வஞ்சித்து வஞ்சித்து பழகி போனவன், பயங்கர தந்திரசாலி. அவனுடைய எதிர்ப்பு மகா பயங்கரமா இருக்கும். அந்த எதிர்ப்பை நாம் ஜெயித்தாக வேண்டும். ஹல்லேலூயா. தேமா உலகத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டு, அன்னைக்கு அநேகர் வந்து கர்த்தருடைய ஊழியத்துல பிரச்சனை எங்க வருதுன்னா உலக ஆசை தான். உலக ஆசை, பண ஆசை, பொருளாசை, இதெல்லாம் சாத்தான் கொண்டு வந்து நல்ல ஊழியம் செய்யறவர்களை ஊழியம் செய்ய விடாதபடி தடுக்கிறான். நல்ல ஆண் பிள்ளைகளை அவன் விழுங்கி போட, பட்சித்து போட முயற்சித்து கொண்டிருக்கிறான். ஆகவே கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று வேண்டாம், இயேசு போதும், பரலோகம் போதும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு திட்டமான ஒரு பிரதிஷ்டையோடு ஒரு வெளிப்பாடோடு கூட தேவனுடைய ஊழியம் செய்தால் நம் ஊழியத்திலே நாம் ஜெயம் எடுக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவை அண்டிக் கொண்டவர்களாய், இந்த புவி நமக்கு சொந்தம் அல்ல என்று இயேசு சொல்லிவிட்டார். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஹல்லேலூயா. ஊழியர்கள் 100க்கு 100 இதிலே பிரதிஷ்டையா இருக்கணும். விசுவாசிகளும் நாம் இந்த உலகத்துக்காய் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகம், உலகத்திலே பணம் தேவை, பொருள் தேவை, வீடு தேவை, மற்றுள்ள காரியங்கள், வாய்ப்பு வசதிகள் தேவை. தேவை என்ற அடிப்படைக்கு மட்டும்தான் நான் வைத்திருக்கணுமே தவிர ஆசை 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 எந்த காரியத்துக்கு போனால் வீழ்ச்சி தான் வரும். பணம் தேவை, பணம் ஆசை என்று சொன்னால் ஆபத்து.
பொருள் தேவை, மற்ற காரியங்கள் தேவை, தேவை என்கிற அடிப்படையிலே மட்டும் உள்ளத்திலே அதை வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர ஆசை என்ற அடிப்படைக்கு இடம் கொடுத்து விட்டால் நிச்சயம் அந்த அந்த சறுக்குதலிருந்து பிறகு வரவே முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே ஊழியம் செய்யும் பிள்ளை, ஆண் பிள்ளை, அந்த ஆண் பிள்ளைக்கு எதிராக பயங்கரமான போராட்டங்கள், ஹல்லேலூயா, ரொம்ப நெருக்கங்கள் வரும் பாருங்க. கர்த்தருக்காக எதையா செய்ய ஆரம்பிச்சா பழைய காலங்களை போல அல்ல, அதிகமான நெருக்கங்கள். நான் கடந்த நாளிலே ஒருவேளை ஒரு சிலருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன், நினைவுக்கு வருகிறபடினாலே. கடந்த நாளில் நான் ரொம்ப ஒரு நெருக்கத்திலே ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய நினைவிலே இப்படி ஒரு சிந்தை ஓடினது, என்ன நம்ம ஒரு டயர் மாதிரி உழைச்சிட்டு இருக்கிறோம், அப்போ இந்த டயரை, டயர்னா என்ன, வண்டிக்கு வீல் டயர், இந்த டயரை எல்லாருமா சேர்ந்து குத்தி 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 பஞ்சர் ஆக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி தான் ஓட முடியும், எப்படி தான் இதெல்லாம் சுமந்துட்டு நாம் ஓட முடியும். சும்மா எல்லாரும் குத்தி 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 பஞ்சர் ஆக்குற மாதிரி காரியங்களை செய்கிறாங்களே, பேசுகிறாங்களே, அப்படி ரொம்ப ஒரு வருத்தமாக நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தேன். அப்போ நான் நினைக்கிறேன், சரி அப்போ டயர் கல் டயராக இருக்கணும், அப்போ தான் தப்ப முடியும். கல் எப்படி டயர் எப்படி மாறிடணும், கல் டயர், கல் டயராக இருந்தாச்சுன்னா பிரச்சனை கிடையாது, யார் குத்தினாலும் டயர் என்ன செய்யாது, பஞ்சரே ஆகாது, நம்மளை கொஞ்சம் ஹார்டன் பண்ணிட வேண்டியதான், இருதயத்தை என்ன செய்யிட வேண்டியதான், கட்டினம் ஆக்கிட்டு செய்ய வேண்டியதான். அப்போ தான் யோசனை ஓடுது, நம்ம கல் டயராக மாறணும்னா வண்டி கடமுடா எல்லாம் ஓடும், ரோட்டுக்கும் தொந்தரவு, வாகனத்துக்கும் தொந்தரவு, எல்லாம் கடமுடா கடமுடான்லாம் இருக்கும். அப்போ என்ன தான் செய்கிறது, இப்படி காத்து டயராக இருந்தால் பஞ்சராக்கவும் செய்கிறார்கள், கல் டயராக இருந்தால் அதுவும் கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் ஒரு நினைவு வருது, நம்ம டியூப்லெஸ் டயராக மாறிடலாம். நம்ம என்ன செய்திடலாம், டியூப்லெஸ் டயரில் ஒரு விசேஷம் இருக்கிறது, திடீர்னு எங்கேயாவது ஒரு ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே புஷ்ஷுன்னு காற்றெல்லாம் இறங்காது, வண்டி ஓடிட்டே இருந்தனா அது மெயின்டைன் ஆகும், அப்படி ஒரு மெக்கானிசம் டியூப்லெஸ் டயரில் இருக்குது. அது ஓடி எங்கேயா கொண்டு விட்டுட்டோம், வண்டி நின்றுட்டுனா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிடும். வண்டி ஓடிட்டே இருந்தால் ரன்னிங்கில் அந்த இதுவும் மெயின்டைன் பண்ணுது. அப்போது ஒரு ரகசியத்தை நான் கற்றுக்கொண்டேன், அப்போ எல்லாரும் பஞ்சராக்க பார்க்குறாங்கன்னா ஓட்டத்தை அதிகரிக்கணும், அல்லேலூயா, இதுதான் வழி. நம்ம சோர்ந்து போய் எங்கேயா நின்றுட்டோம், காத்திறங்கிடும். நம்ம சோறாம நம்முடைய கடமைகளை கரெக்டா செய்து ஓட்டத்தை கரெக்டா ஓடிட்டு இருந்தோம்னா இந்த காத்து மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம், அல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலையில என்னைக்கும் வரமாட்டோம் நம்ம, சில வேளை ஆண்டவர் சில டைம்ல கொண்டு வச்சு அப்படி ஸ்குவீஸ் பண்ணுவார் நம்மளை இன்னும் ஒரு மேன்மையான ஊழியத்திற்காக அல்லது நல்ல பரிசுத்த வாழ்வுக்காக நம்மை ஆயத்தம் பண்ணும்படி. எல்லா தெய்வ மக்களுக்கும் இந்த பாதை இருக்கும், விரலுக்கு தக்க வீங்கும்னு சொல்ற மாதிரி அதுக்கு தக்க இருக்கும் அந்த வேதனைகளும் கஷ்டங்களும். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே ஓட்டத்தை குறைக்க கூடாது, இதை மட்டும் நம்ம கவனித்துக் கொள்வோம். கல்லு டயர் ஆகக்கூடாது, நம்ம இருதயத்தை கடினப்படுத்தினா அது நமக்கும் மோசம், எல்லாருக்கும் மோசம், அப்படி ஆகக்கூடாது. நாம என்ன செய்யணும், ஓடிக்கொண்டே இருப்போம், கர்த்தரனை அழைத்தார், கர்த்தர் என்னுடைய கையில இதை தந்தார், கர்த்தர் இதை செய்யும்படி சொன்னார், இதை செய்வோம், நம்ம செய்வோம், விடக்கூடாது, செய்வோம் என்று சொல்லி அப்படியே அந்த ஓட்டத்துல நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்க காற்றும் சரியா மெயின்டைன் ஆகும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த காரியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தில் குறைவுபடாதீங்க, ஊழியத்தை குறைச்சிங்கன்னா தோல்வி வரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கைகளிலே எதை எதிர்பார்க்கிறார், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவருக்கு செய்ய வேண்டியதாக்கும், அதை நாம் எங்கேயும் குறைக்க கூடாது, குறைக்கவே கூடாது, பெருக்கணுமே ஒளிய என்ன செய்யக்கூடாது, குறைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த காரியத்திலே நீங்கள் வெற்றியா ஓடும் பொழுது இன்னும் கர்த்தர் உங்களை அடுத்த கட்டம் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்கள் அப்படித்தான் பாருங்க, ரொம்ப கஷ்டம் இருக்கும். நம்ம நினைப்போம், எதுக்காக எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாங்க, நம்மளை ஆராய்ஞ்சு பார்ப்போம், தவறு இருக்கா, குறை இருக்கா, இல்லையே, அப்போ இல்லைனாலும் ஏன் செய்கிறாங்க, சரி அவங்க இப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா, அதுவும் இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஆகப்போகுது, ஆக வேண்டி இருக்குது, அதனால நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்கன்னா சரி நம்ம அதை கொடுப்போம், அதை நம்ம செய்வோம் என்று சொல்லலாம். இது அதுவும் இல்லையே, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஒரு முட்செடி இருந்துச்சா, அந்த முட்செடிக்கு பக்கத்தில் ஒரு சகோதரி நல்ல புதிய சேலையும் கட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போனாராம். இந்த முட்செடி சேலையை கிழிச்சு விட்டுருச்சு, கிழிச்சு விட்ட உடனே பக்கத்தில் இருந்த செடி கேட்க, ஏ முச்செடி முச்செடி, எதுக்கு அவளுக்கு சேலையை நீ கிழிச்சா, உனக்கு உடுத்துக்கா, எதுக்கு அவளுக்கு சேலையை கிழிச்சா, உனக்கு
உடுத்துறதுக்கு சேலை வேணும்னா கிழிச்ச அந்த முடிச்சடி சொல்லிச்சுதான், நாட் டு வேர் பட் டு டேர், நாட் டு வேர் பட் டு டேர். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உடுக்க அல்ல கிழிக்க, உடுக்க அல்ல கிழிக்க. அப்ப ஏன் கிழிச்ச? உனக்கு உடுக்கிறதுக்கு வேணுமா, அதுக்கா நீ கிழிச்ச? இல்ல, கிழிக்கணும்னே கிழிச்சேன், கிழிக்க தான் கிழிச்சேன். பதில பாருங்க, நாட் டு வேர் பட் டு டேர். இப்படியே நடக்கும். இதெல்லாம் நடந்தாலும் கர்த்தருடைய ஊழியம் உங்கள் கைகளில் எது தரப்பட்டதோ அதை செய்யணும். ஹல்லேலூயா. அதுக்கென்றே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னும் ஒன்று நினைவுக்கு வரதுனால சொல்றேன், ஆழ்கடல் மீன்கள் என்று ஒன்று இருக்கிறது, மேல வாழ்ற மீன்கள் இருக்கு, டீப் சி பிஷஸும் மேல ஷாலோவான இதுல வாழக்கூடிய மீன்கள். ஆழ்கடல்ல வாழக்கூடிய மீன்கள் சில அங்க இருக்கிற பயங்கரமான தண்ணீர் நீர் அழுத்தத்திலே வாழ படைக்கப்பட்டது. அது இந்த அழுத்தம் என்னால தாங்க முடியாது, நான் மேல போய் கொஞ்சம் சுகமா வாழ போறேன், கொஞ்சம் அந்த பிரஷர் இல்லாத அதிக பிரஷர் இல்லாத இடத்துல வாழ போறேன் அப்படி சொல்லி மேல வந்தா வயிறு வெடிச்சு செத்துருமா, வயிறு வெடிச்சு செத்துருமா. ஏன்னா கத்தர் அதை படைச்சதே எதுக்கு தானா, இந்த நெருக்கத்துக்குள்ளதான் நீ என்ன செய்ய முடியும், வாழணும். அப்படி கத்தர் அதை படைச்சு வச்சிருக்கிறாரா, அது ஈஸி வாழ்வை நினைச்சதுன்னா அது என்ன செஞ்சிருமா, வயிறு வெடிச்சு செத்துருமா. அதே மாதிரிதான் நம்மில் சிலரை கர்த்தர் அநேக பாடுகளுக்குள்ளே வைத்து இந்த தாங்குகிறவர்களாக வைத்திருக்க. நான் சொன்ன டயர் மாதிரி, டயர் மாதிரி வச்சிருக்கா, எல்லாரையும் ஸ்டியரிங் மாதிரி வைக்கல ஆண்டவர், எல்லாரையும் சீட்டு மாதிரி வைக்கல, இல்லை கூரை மாதிரி வைக்கல ஆண்டவர், சிலரை எப்படி வச்சிருக்கிறாரு, டயர் மாதிரி வச்சு. டயர் இருந்தா தான் முன்ன போக முடியும். அல்லேலூயா. ஆனா அந்த டயர் அத்தனை வெயிட்டையும் என்ன செய்து ஆகணும், சுமந்து ஆகணும். அந்த ரோட்டுடைய ஃபிரிக்ஷனை என்ன செய்து ஆகணும், உரசல அவ்வளவுத்தையும் சுமந்து ஆகணும். ரொம்ப கஷ்டம், பிரஷர், பயங்கரமான நெருக்கம், பயங்கரமான மன கஷ்டங்கள் உண்டாகும், சரீர கஷ்டங்கள் உண்டாகலாம், பல கஷ்டங்கள் உண்டாகலாம். வைத்துக் கொள்ளுங்களேன், எந்த கஷ்டம் உண்டானாலும் நான் இதற்காய் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ அம் எ டீப் சீ ஃபிஷ், நான் ஆழ்கடல் மீன். ஆகவே நான் மேலோட்டமா வாழணும்னு நான் நினைச்சேன்னா மொத்தத்திலே வயிறு வடிச்சு செத்து போயிடுவேன். அதனால உபத்திரவத்தின் நடுவிலும் இயேசுவுக்காக வாழ்வோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்காய் செய்கிற காரியம் ஒன்றை நினைச்சு கூடாது, குறைக்க கூடாது. சாத்தானே, நான் செய்ய இயேசுக்காக இப்படி சில தீர்மானம் எடுத்தோன்னு நீ இவ்வளவு நெருக்கத்தை கொண்டு வரியா, இவ்வளவு தடையை கொண்டு வரியா, நான் விட மாட்டேன், நான் தொடர்ந்து ஓடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், யாத்திரா புஸ்தகம் 1:16 வாசித்தால், திடீரென்று அந்த மோசே பிறந்த நாட்களில் இந்த பார்வோன் என்ன செஞ்சார்னா, எகிப்திய மருத்துவச்சிகள் சிப்போராள் பூவாள கூப்பிட்டு சொன்னாரு, எபிரேய பெண்கள் பிரசவிக்கும் போது ஆண் பிள்ளைகள்னா அப்படியே பிரசவத்திலே கொண்டு போடுங்க, அப்ப பிரசவத்திலே செத்து போச்சுன்னு சொல்லி அப்படி போயிடும், பெண் பிள்ளைன்னா உயிரோட விடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பார்வோனுக்கு பயம், இந்த எபிரேயர்கள் பலப்பட்டு எழும்பிட்டு ஆண் மக்கள்லாம் பலப்பட்டுட்டா நாளைக்கு என்ன எதிர்த்துருவானுங்க, நான் அடிமைப்படுத்தி வச்சு இந்த மாதிரி செங்கல் இருக்க வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பார்வோன் திடீர்னு இப்படி ஒரு கட்டளை கொடுத்தா. ஆனா இந்த இந்த மருத்துவச்சிகள் எபிரேய மருத்துவச்சிகள் தங்கள் இனத்தை அழியும்படி விடுவார்களா, அவர்கள் ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சுட்டு, ஐயா பார்வோனே நாங்க அங்க பிரசவம் பார்க்க போகக்குள்ளே எபிரேய ஸ்திரீகள் என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளைய பெற்றெடுத்துறாங்க, ஐயா எங்களுக்கு அங்க வேலையே இல்லாதனால கொல்லவும் முடியல ஒன்னும் செய்ய முடியலன்னு அப்படி பொய்ய சொல்லி சமாளிச்சுட்டாங்க. பார்வோன் பார்த்தாரு, சரி அப்போ பிறந்த ஆண் பிள்ளை எல்லாம் தூக்கி நைல் நதியில போடு, கட்டளை கொடுத்துட்டான். 2 வயசுக்கு உட்பட்ட எல்லாத்தையும் தூக்கி எங்க போடு, பிறந்த ஆண் பிள்ளை எல்லாம் எங்க போடு, நைல் நதியில போடு. அப்பதான் மோசே என்ற பிள்ளை பிறந்து வருகிறான். இந்த வலி சர்ப்பம் ஏன் அந்த பார்வோனை கொண்டு இப்படி ஒரு ஆண் பிள்ளைகளை நதியில் போடுகின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான் என்றால், ஒரு மோசே வருகிறது வலி சர்ப்பத்துக்கு தெரிகிறது, இவன் மூலமாக நாளை ஒரு நாள் அல்லது 80 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எபிரேயர் விடுதலை பெறப்போகிறார்கள். தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்க முடியாது, இந்த மோசேயின் கையினாலே விடுதலை வரப்போறது என்று சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் தான் அவன் மொத்த ஆண் பிள்ளைகளையும் தொலைத்து கட்டும்படியாக ஆண் பிள்ளையை விழுங்குகிற பொல்லாத வலு சர்ப்பம். மோசே என்பவன் யார், ரட்சிக்கும்படி பிறந்தவன், தேவ ஜனத்தை விடுவிக்கும்படி பிறந்தவன். எனவே மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக, மற்றவர்களை விடுவிப்பதற்காக கிரியை செய்கின்றவர்களை விழுங்கி போடும்படி, அந்த ஆண் பிள்ளைகளை விழுங்கி போடும்படி இந்த வலு சர்ப்பம் மிக கவனமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
இந்த காரியத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலு சொற்போம். அடுத்தவர்களை விடுதலை செய்யக்கூடிய மக்களை விழுங்க பார்க்க, சிம்சோன் பெலிஸ்தருடைய கையிலே இருந்து இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன், விசேஷித்த நசரேய விரதம் உடையவன், அவன் அதற்கான ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உடையவன். பெலிஸ்தர் வந்து இவன் கையில வெறும் தூள் தூளா போயிடுவாங்க, அப்படிப்பட்ட அபிஷேகம் அவன் கையில இருக்கு. இவன் என்ன செய்தாலும் சரி, இவன் எதை தொட்டாலும் நடக்கும். பெலிஸ்தர் விஷயத்துல சிம்சோன் சும்மா நின்று கையை அசைத்தாலே பெலிஸ்தன் விழுவான். காரணம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் சிம்சோன் மேல இருந்தது. அல்லேலூயா! என்ன பெரிய அபிஷேகம்! அவனுடைய அபிஷேகம் பயங்கரமான அபிஷேகம். படித்து பார்த்தா அசந்து போயிருவோம், ஆச்சரியப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய அபிஷேகம் பெற்ற மனுஷன் சிம்சோன். அந்த சிம்சோன் சும்மா போனாலே பெலிஸ்தன் அழிந்து போவான். அதனால சாத்தான் அந்த அபிஷேகத்தை திருடும்படியாக அவனுக்கு மாமிச இச்சையை கொடுத்தான். மாம்ச இச்சையிலே அவனை அங்குமிங்குமாக பிடிக்க தொடங்கினான். மாம்ச இச்சையிலே விழுந்தான், அபிஷேகத்தை இழந்தான். பயங்கரமா போச்சு. தலிலாளுடைய மடியிலே தன்னுடைய அபிஷேகத்தை அவன் இழந்தே போனான். கடைசியிலே இரட்சகனாக பிறந்தவன் அவன் பரிதாப கோலமாக முடிவடைந்தான். வலு சர்ப்பம் ஆண் பிள்ளையாயிருக்க வேண்டிய சிம்சோனை விழுங்கி போட்டது. இப்படி இரட்சகர்களாக இருக்கக்கூடியவர்களை விழுங்கி போடுகிற பிசாசு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது என்பவன் அவனும் ஜனங்களை இரட்சிப்பதற்காக யுத்தம் பண்ணுகிறதுக்காக உள்ள மனுஷன். கோலியாத்தை எதிர்க்கிறதும் சரி, எத்தனை எத்தனை யுத்தங்கள். ஆண்டவரே சொன்னார், எப்பா அவன் கையெல்லாம் ரத்தம் பா தாவீது. எத்தனை யுத்தம் எனக்காக தான் செய்த, என் பிள்ளைகளுக்காக தான் செய்த, ஆனாலும் ரத்தம் படிந்த கை என்று ஆண்டவரே சொல்ற அளவுக்கு அவ்வளவு யுத்தம் பண்ணா. கடைசியில காட்டிலே ஒரு சமயம் இருக்கும்போது தன்னோடு இருக்கிற மக்களுக்காக போராடணும், அவங்களுடைய சாப்பாட்டுக்காக ஒவ்வொரு நாள் யுத்தம் பண்ணி சாப்பிடணும். அந்த அனுபவங்களில் அவன் இருக்கும் பொழுது பாருங்கள், ஒரு நாள் திடீரென்று வந்து பார்க்கிறான். மனைவி காணல, பிள்ளையை காணல, கூட இருந்தவங்களுடைய குடும்பங்களை காணல். இந்த பரிதாபமான சூழ்நிலையிலே அவன், இந்த ஜனங்களும் அவனை கல்லெறியறான். அவன் அந்த இடத்துல நசிந்து போக வேண்டியவன், விழுந்து போக வேண்டியவன். சாத்தான் எடுக்கிற தந்திரத்தை பாருங்க. நீ எங்க போறியா? நான் இங்கே உன் பிள்ளைக்கு வேட்டு வைக்கிறேன், இங்கே உன் குடும்பத்துக்கு வேட்டு வைக்கிறேன், உன்னோட கூட இருக்கிறவனே உனக்கு எதிராக எழுப்பி விடுறேன், நீ எல்லாரையும் விடுவிக்க போறியா என்று சொல்லி அவன் இவன் அவ்வளவு நெருக்கத்தில் கொண்டு வச்சுட்டான். ஆனா அந்த நெருக்கத்தின் நடுவே ஒரு வார்த்தை, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை சொல்லுங்க திடப்படுத்தி கொண்டான். அந்த திடப்படுதல் மட்டும் அவன் தனக்கு தானே செஞ்சிட்டான், தானே திடப்பட்டுக்கிட்டான். யார் அவனை போய் திடப்படுத்த பிரசங்கம் பண்ணாங்க? ஆள் இருந்தாங்களா? ஹவுஸ் விசிட்டிங் பண்ண ஆள் இருந்தாங்களா? போன் கால் கொடுக்க ஆள் இருந்தாங்களா? ஒருத்தரும் கிடையாது. தனக்கு தானே தன்னை திடப்படுத்தினான். அதனால் அவன் சாத்தானால் விழுங்கப்படாதபடிக்கு ஜெயித்தான். அல்லேலூயா! சில இடங்கள் அப்படித்தான். எதிர்பார்த்த ஆட்கள் நம்மை தைரியம் சொல்ல வரமாட்டார்கள், சாத்தான் எல்லாம் பிளாக் பண்ணிடுவான். அவள் அன்புக்குரியவர்கள் தான், நல்லவர்கள் தான், நம்முடைய வீட்டுக்கு வந்து நம்மை தைரியப்படுத்த விரும்பினார்கள் தான். அவர்களுக்கு சமயம் கிடைக்காது, வந்தாலும் தடை வரும். சாத்தான் எல்லா வழியும் பிளாக் பண்ணி வச்சு உங்களை நசுக்கி நெருக்கி போடும்படியாக, பயங்கரமான மனமடிவுக்குள் சோர்வுக்குள் ஆக்கி உங்களை விழத்தள்ளும்படியாக சில சந்தர்ப்பங்கள். ஆனால் எல்லார் மேலேயும் கோவம் வரும். இங்கெல்லாம் இருந்தனத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ட பிறகு வந்தாங்களா, பேசினாங்களா, ஃபோன்ல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா, அப்படி செய்தாங்களா, இப்படி செய்தாங்களா, நமக்கு பல சிந்தனை ஓடும். பலர் மேலே எரிச்சல் வரும், மன கஷ்டம் வரும், அழுக வரும், வேதனை வரும், சோர்வு வரும், கத்தர் மேலே முறுமுறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதிலே தேவனாகிய கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தும் பொழுது பலு சர்ப்பம் தோல்வி அடைந்து போவான். ஹலிலூயா! இரட்சகராய் விடுவிக்கிறவர்களாய் பிறந்தவர்களுக்கு போராட்டங்கள் உண்டு. அது ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை என்பது விருத்த சேதனம் பெற்ற பிள்ளை. ஆண் பிள்ளை என்பது அது ஊழியம் செய்கிற பிள்ளை. ஆண் பிள்ளை என்பது அது மற்றவர்களை விடுவிக்கும்படி போர் செய்கிற ஒரு பிள்ளை. அது மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 2:16 மோசே காலத்துல நடந்தது போல ஒரு சம்பவம் யூதேயாவிலே நடந்தது. இயேசு பிள்ளை பிறந்த பொழுது சாஸ்திரிகள் வந்து எருசலேம்ல அரமனையிலே செய்தியை போட்டு குழப்பிட்டாங்க, கலக்கிட்டாங்க. பார்வோன் இவன் ஏறோது கலங்கிப்போன். நான் இந்த யூதருக்கு ராஜாவா இருக்கும் பொழுது இன்னொரு யூதருக்கு ராஜா எங்கேயோ பிறந்துட்டாரா, என் வீட்டுல பிறக்காம எங்கேயோ பிறந்துட்டாரா, கலங்கிய போனார். சாஸ்திரிகள்கிட்ட சொன்னா, ஐயா போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து எனக்கும் சொல்லுங்க, நானும் அந்த பிள்ளைய வந்து கும்பிடணும், வணங்கணும், எப்படியாவது அதை கொலை செய்யும் நோக்கத்தோடு, அழிக்கும் நோக்கத்தோடு அவன் சொன்னான்.
சாஸ்திரிகள் அவங்க இந்த வேற வழியா போயிட்டாங்க. அப்போ இவனுக்கு கோபம் வந்து 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்படும்படியாய் கடுமையான சட்டத்தை போட்டான். உலகத்தில் எத்தனையோ ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். மோசே இஸ்ரவேலுக்கு ரட்சகனாய் பிறந்ததை சாத்தான் அறிந்து ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியில போடும்படி பார்வனால் கட்டளை பிறப்பித்தான். இயேசு கிறிஸ்து யார், எதுக்காக வந்திருக்கிறார், சாத்தானுக்கு தெரிந்து விட்டது. ஏரோத கொண்டு எப்படியாயிலும் அவரை கொல்லலாமான்னு பார்க்கிறான். அவன் சாத்தான் எத்தனை அட்டம் எடுத்தான் பாருங்க. இயேசு இடத்துல ஆரம்பத்திலே அவரை ஏரோத வச்சு மெதுவா சின்ன பிள்ளையிலே தீத்திரலாமான்னு பாக்குறான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயா கொண்டு தள்ளி போட்டுடலாமான்னு பாக்குறான். மேலேந்து கீழே சாடி சாகும்னு சொல்றான். என்னெல்லாமோ பண்ணுகிறான் பாருங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத சாத்தான் வலுசற்பம். இவ்விதமாக ஆளுகை செய்யும் பிள்ளைகளுக்கு எதிராக ஆளுகை செய்யும் பிள்ளை யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அந்த ஒரு வார்த்தையில தான் இந்த பிரச்சனையே வந்தது. இவர் சாதா ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு, இல்லைன்னா ஒரு ஜீனியஸ் பிறந்திருக்கிறாரு, ஒரு பெரிய எங்களை போல ஒரு ஞானி பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏறது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கவே மாட்டான். ஒரு பெரிய ஒரு நல்ல அறிவாளி பிறந்திருக்காரு, இல்லைன்னா பெரிய வீரம் பிறந்திருக்காருன்னு அவன் கண்டிட மாட்டான். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே அப்படியே அவன் தலைக்கு ஏறிட்டு விஷம் சகிக்கவே முடியல. யூதருக்கு ராஜாவா? ஐ எம் த ஒன் அண்ட் ஒன்லி கிங் ஆஃப் த ஜூஸ். நான் தான், என்னை விட்டு இன்னொரு ராஜாவா குழந்தையா பிறந்துருச்சா? கோபம் வந்துருச்சு அவனுக்கு. பாருங்கள், ஆளுகை செய்ய ஒருவர் வந்து விட்டார், யூதருக்கு ராஜாவாக பிறந்து விட்டார். ஆளுகை செய்ய வந்தார்னா அவரை விழுங்கணும்டா. ஆளுகை செய்ய வந்துட்டான். அந்த யூதர்கள்லாம் ஆளுகை செய்ய ஆள் இல்லாம நாசமா போகணும், அடிமையா கிடக்கணும். ரோமர்களுக்கு எப்பவும் அந்நியர்களுக்கு அடிமையா கிடக்கணும். இவனில் ஒருவன் எழும்பி விடுதலை பெற்று இவன் தன்னாட்சி வைக்க கூடாது என்பதில் அவன் கவனம் செலுத்தினான். இதே மாதிரிதான் சாத்தானும் அவனுடைய ஆட்சிக்குள் அவனுடைய அடிமைத்தனத்துக்குள் மக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். யாராயிலும் மக்களை நல்ல முறையில் நடத்தி நல்ல முறையில் நல்ல வழி சேர்ப்பார்கள் என்றால் அப்படி நிர்வாகம் பண்ணுகிறவர்கள் ஆளுகை செய்கிறவர்களுக்கு எதிராக பயங்கரமாக இந்த சாத்தான் மோதுவான். ஆமென். ஒரு சொந்த குடும்பத்துல பார்க்கலாம். குடும்பம் எப்படியும் போட்டோன்னு இருக்கிற தகப்பனுக்கு போராட்டம் இருக்காது. என் பிள்ளைகள் நல்வழியில் இருக்க வேண்டும் என்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் இந்த வலு சொற்பத்தினால பயங்கரமான போராட்டம் வரும். என் பிள்ளைய நல்லா வச்சிருக்கணும், என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும், என் பிள்ளை 4 பேருக்கு முன்னால சாட்சியா வாழணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளையோட எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று விரும்புகிற, முன்னேற்றத்துக்காக நல்ல முறையில் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று விரும்புகிற அனைவருக்கும் எதிராக வலு சொற்பம் உண்டு. கத்திரி ஸ்தோத்திரம். ஒரு வேலை நல்ல முறையில் செய்யணும், என் கீழே இருக்கிறவங்கள நல்ல முறையில் தேற்றி கொண்டு வரணும், நல்ல உயர்வுக்குள்ள வரணும்னு சொல்லி உண்மையாய் விரும்பி பிசினஸ் பண்ணுகிறவர்களுக்கு எதிராக வலு சொற்பம் உண்டு. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். கத்தருடைய ஊழியம் அதுபோல சொல்லவே வேண்டாம். ஊழியம் முழுக்க முழுக்க அவனுடைய கான்சன்ட்ரேஷனே இங்கே தானே. சபையை குழப்பணும், சபையை உடைக்கணும், சபையில் ஒரு ஒழுங்கான காரியங்கள் நடக்கக்கூடாது. அங்கே எங்கே குழப்பலாம், எங்கே குழப்பலாம்? வலு சொற்பம் முழுவதும் ஸ்திரீக்கு முன்னால் தானே நிற்கிறான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நல்ல ஒரு நிர்வாகம், நல்ல ஒரு ஒழுங்கு, நல்ல ஒரு ஆளுகை, நல்ல ஒரு வழிநடத்துதல், நல்ல ஒரு லீடர்ஷிப் யாருக்குள் உருவாகிறதோ, யார் எழும்புகிறார்களோ அவர்களை பட்சித்து போடும்படி இந்த பிசாசு பயங்கரமா இருக்கு. நம் வாழ்க்கையை நாம் ஒழுங்கு செய்யணும், மற்றவர்களுக்கு நல் ஒழுங்குகளை காட்டணும். இது இயேசு நம்மிடத்தில் விரும்புகிற காரியம். அல்லேலூயா. ஒரு ஆளுகை தன்மை என்பது எல்லாருக்குள்ளேயும் தேவன் வைத்திருக்கிறார். ஆதாமுக்கு அந்த ஆளுகை கொடுத்திருந்தார், இழந்துட்டான், பிசாசு கையில வித்து போட்டான். திரும்ப இயேசு கல்வாரியில் அதை எடுத்து கொடுத்தார். அகைன், நீ ரூல் பண்ணலாம்ப்பா, நீ ஆளுகை செய்யலாம், வா, பாவத்தின் மேல் ஜெயமடு, ஆளுகை செய், பிசாசு மேல் ஆளுகை செய், உலகத்தின் மேல் ஆளுகை செய், உன் சொந்த மாம்சத்தின் மேல் ஆளுகை செய், ஆளுகை செய், அப்படி வெற்றி எடு என்று சொல்லுகிறார். ஆனால் ஆளுகை செய்யும்படி நாம முற்படும் பொழுது இந்த வலு சர்ப்பம் எல்லா கோணத்திலையும் குறுக்கிடுவான். உலகத்தை முன்ன நிறுத்தி வருவான், மாம்சத்தை முன்ன நிறுத்தி வருவான், அவன் நேரடியா வந்து தாக்குவான் பல்வேறு விதங்களில். பாவம் என்கிற அவனுடைய பயங்கர பழைய சரக்கை கொண்டு வந்து போட்டுருவான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். பயங்கரமான சரக்கு, பயங்கரமான சரக்கு பாவம் என்பது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்படி ஆளுகை செய்கிறவர்களுக்கு எதிராக பிசாசு வருகிறான். சவுல் முதல் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆளுகை செய்தான். ஆனால் அவன் ஆளுகை செய்ய விடாம பொல்லாத வலு சர்ப்பம் எரிச்சலை உள்ளே போட்டு தாவீதுக்கு எதிராக அவனை திருப்பி இவன் தேசத்தை ஆளாதபடி தாவீதை விரட்டுகிறவனாயிருந்தான். ஆளுகை திருடிட்டான், சவுலை விழுங்கிட்டான்,
கில்போவா மலையில் ஆபத்தால் மோசமாக படுதோல்வி அடைந்து பொடிஞ்சு போயிற்று. எத்தனையோ இஸ்ரவேலின் ராஜாக்கள் விழுந்தார்கள், யூதாவின் ராஜாக்கள், யோயாக்கீம் சிதேக்கியா, எத்தனையோ பேர் விழுந்து போன காரணம் இந்த ஆளுகைக்கு எதிரான பிசாசனுடைய எதிர்ப்பு. அவர்களும் தேவனுடைய வழியை விட்டு விலகினார்கள். மனாசே தேவனுக்கு பிரியமில்லாத செய்தான், நெருக்கப்பட்டான், சங்கிலியினால் கட்டி அந்நிய தேசத்து கொண்டு போகப்பட்டான். அங்கே நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது மறுபடியும் ஆளுகையை கொடுத்தார். அல்லேலூயா. மனாசே ஜெயித்துட்டான். மனாசே பிசாசின் வாயில விழுந்து விட்டு எழும்பி வந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மற்றவர்கள் ஜெயமெடுக்காமல் போனவர்களும் உண்டு. எனவே இந்த ஆளுகை மற்றவர்களை நடத்துகிறது என்பது எங்க வந்தாலும் சரி, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், அவர்களுக்கு பிசாசுடைய வலுசிறுப்பத்துடைய எதிர்ப்பு உண்டு. இந்த பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்க, இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் வசனம் விதைக்கப்படக்கூடாது. அங்கே போராட்டம் உண்டு. வாலிபர்களை நடத்துகிறவர்களுக்கு எதிராக போராட்டம் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் போராட்டம் உண்டு. அதை எதிர்பாருங்கள். ஞானத்தோடும் எச்சரிப்போடும் நடந்து கொள்ளுங்கள். தைரியத்தோடு ஜெயமடுங்கள். அல்லேலூயா. அதுக்கு பயந்து எதையும் விட்டுவிடக்கூடாது. விட்டால் தோல்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இதுல கவனமா இருக்கணும். தாவீது ஆளுகை செய்யும்படி தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆடுகளை நன்றாய் வழி நடத்தினான். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருந்தான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களையே நீ மேய்க்க வேண்டும் என்று சொல்லி ஆளுகைக்காக அவனை அழைத்தான். அவனை ஆளுகைக்காக அழைத்த பொழுது அடுக்கடுக்கடுக்கா எத்தனை போராட்டங்கள், எத்தனை போராட்டங்கள் என்று நாம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் படித்தா தெரியும். அவ்வளவு போராட்டங்கள் நடுவிலும் அவன் ஜெயித்து அவன் ஆளுகை செய்தான். அல்லேலூயா. இதுதான் வெற்றி. கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நாம் ஏற்கனவே வாசித்துட்டோம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:5. சகல ஜாதிகளை இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை சிங்காசனத்துக்கும் தேவனுக்கு நேராக என்ன செய்யப்பட்டது? எடுத்துக்கொள்ளப்பட்டது. 5வது ஆஸ்பெக்ட் பாயிண்ட், எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண் பிள்ளை என்றால் விருத்த சேதனம் பெற்றவர்கள், ஆண் பிள்ளை என்றால் ஊழியம் செய்கிறவர்கள், ஆண் பிள்ளை என்றால் மற்றவர்களை காப்பாற்ற ரட்சிக்கிறவர்கள், விடுவிக்கிறவர்கள், ஆண் பிள்ளை என்றால் ஆளுகை செய்கிறவர்கள், வழி நடத்துகிறவர்கள், மற்றவைகளை ஜெயித்து ஆளுமை உள்ள வாழ்க்கை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஆண் பிள்ளை யார், அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். ஹல்லேலூயா. இது ஒற்றை ஆண் பிள்ளை அல்ல. ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். 66:7-8 வாசியுங்கள். பிரசவ வேதனை படும் முன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள், ஆண் பிள்ளையை பெற்றாள், ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, என்று சொல்லிவிட்டு கீழே சொல்லும் பொழுது ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமா? ஒத்தையல்ல பிள்ளை பிறக்கும். ஆனா இது ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஜாதி ஒன்னா என்ன செஞ்சிருக்கு, பிறந்திருக்கு. அதனாலதான் வெளிப்படுத்தல் 12:5 நாம் கொடுக்கிற இந்த வியாக்கியானம் சரியானது. ஆண் பிள்ளை என்பது ஒத்தப்பட எண் அல்ல, ஒரு பிள்ளை அல்ல. ஏசாயா 66:8 படிக்கும் பொழுது சொல்லியிருக்கு, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்கும். ஒரே ஸ்ட்ரோக்ல ஒரு ஜாதியே பிறக்கும். அந்த ஜாதி தான் பரிசுத்த ஜாதி, கர்த்தருடைய பரமேஸ்வரமே சுதந்திரிக்க போகிற ஜாதி. ஹல்லேலூயா. அந்த ஜாதி பிறக்கும். அதுதான் ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை, அந்த ஆண் பிள்ளை கூட்டத்தில் நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Praise the Lord. இயேசுவிட்ட வந்தோம், சுகம் தந்தார், இனி இந்த இயேசுவை ஆராதிக்கணும். அதோட நின்று போறதுக்கு அல்ல. எதற்காக நாம் சர்ச்சைக்கு வருகிறோம், எதுக்காக பைபிள் வாசிக்கிறோம், எதுக்காக ஜோம் பண்றோம், எதுக்காக உபதேசங்களுக்கெல்லாம் கீழ்படுகிறோம்னா, இயேசு சீக்கிரமா வருவார். இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டாக போகுது. அப்பொழுது உலகத்தில் உபத்திரவங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக இயேசு நம்மை தம்மோடு எடுத்துக்கொள்வார். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்காக இந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பது அதைத்தான் சொல்லி இருக்கிறது. அதற்கு ஏற்ற ஆண் பிள்ளை கூட்டமாக நாம் காணப்பட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு கர்த்தருக்காக வாழுகிறோம். ஒவ்வொருவரும் அந்த சிந்தனையோடு முன் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Praise the Lord. இன்றைக்கு பொல்லாத வலு சர்ப்பம், அவனுடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டது. ஆனால் வாளை சுழற்றி
ஆமே, நட்சத்திரங்களை போல் பிரகாசிக்கிறவர்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து போட்டான்னு சொல்லியிருக்கிறது போல இன்றைக்கு விழுங்கும்படியாய் ஸ்திரீக்கு முன்னே நிற்கிறான், சபைக்கு முன்னே நிற்கிறான். ஆமேன். கர்த்தருடைய சபை ஆமேன் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆண் பிள்ளைக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டு எரிச்சல் அடைந்தவனாய் பயங்கரமான மூர்க்க வரி கொண்டவனாக கொஞ்சம் காலம்தான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அறிந்து ரொம்ப கோபம் கொண்டவனாக சாத்தான் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே எல்லாரும் உங்கள் தனி வாழ்க்கைக்கு எதிராக நிற்கிற வலு சொற்போம், உங்கள் குடும்பத்துக்கு எதிராக நிற்கிற வலு சொற்போம், உங்களுடைய அந்த விருத்த சேதனம் உள்ள ஜெய வாழ்வுக்கு எதிராய் நீங்கள் செய்கிற கர்த்தருடைய ஊழியத்தின் பணிவிடைகளுக்கு எதிராக நீங்கள் மற்றவர்களுக்கு விடுதலைக்காக நீங்கள் செய்கிற ஜெபங்கள் மற்றும் விடுதலையின் கிரியைகளுக்கு எதிராக நீங்கள் ஆண்டு நடத்துகின்ற ஜெய ஜீவியம் செய்கின்ற அனுபவங்களுக்கெல்லாம் எதிராக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நித்திய ஜீவனை அனுபவிப்பதற்கு எதிராக நிற்கிற இந்த வலு சொற்பத்தை இனம் கண்டுகொண்டு இப்பொழுது நீங்கள் எதிர்க்க போகிறீர்கள். முதலாவது ஆமென், உங்கள் உதடுகளை பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்கள் செவிகளை பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தரிடத்திலே சொல்லுங்க, இயேசுப்பா என் பாவங்களை மன்னிங்கப்பா, இயேசுவே உம்மை துக்கப்படுத்தின பாவங்களை மன்னிங்கப்பா, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தின வார்த்தைகளையும் ஆமென் என்னுடைய செயல்பாடுகளை மன்னித்து விடுங்கப்பா, என்னுடைய கண்களிலே உள்ள பாவங்களை மன்னித்து விடுங்க, வாழ்க்கையில் எங்கே பாவம் வந்திருக்கிறதோ எங்கே குறை இருக்கிறதோ ஒரு விசை மன்னிங்கப்பான்னு சொல்லி நாம் தாழ்த்தும் பொழுது இந்த வலு சர்ப்பத்தை ஜெயிக்க நமக்கு பலன் உண்டு. இந்த வலு சர்ப்பத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையான அபிஷேகம் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியான ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். பொல்லாத அந்திகிறிஸ்துவின் ஆவி ஆமென் செயல்பட தொடங்கி இருக்கிற இந்த பொல்லாத காலத்திலே கிறிஸ்துவும் தம்முடையவர்களை பலப்படுத்தும்படியாக தமது ஆவியின் மூலம் வைராக்கியத்தோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்கணும், ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ள நிக்கணும். அப்பொழுது இந்த வலு சர்ப்பம் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. எல்லாரும் கர்த்தர் நோக்கி பாருங்க, ஒரு வலு சர்ப்பம் நமக்கு எதிரே எப்பொழுதும் உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆனாலுமோ கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே பலமாயிருக்கிறார், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே பலமாயிருக்கிறார், பலமாயிருக்கிறார், பலமாயிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் அக்கினிதான் இந்த வலு சர்ப்பத்தின் சகல வல்லமைகளையும் சுட்டரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். உங்கள் தனி வாழ்விலே ஜெயம் பெறுவீர்கள், உங்கள் செயல்பாடுகளிலே ஜெயம் பெறுவீர்கள், சாட்சியின் வாழ்விலே ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தர் ஜெயமாய் நடத்துவா. நீ வீர ஆண் பிள்ளை, நீ வீர ஆண் பிள்ளை, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ சோர்ந்து தளர்ந்து இருக்கக்கூடாது. நீ வீர ஆண் பிள்ளையாக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ மற்றவர்களை பார்த்து மட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. நீ வீர ஆண் பிள்ளையாக்கும். கர்த்தருடைய அபிஷேகமானது அந்த ஆண் பிள்ளையாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த பகல் வேளையில் ஸ்திரீயானவள் பிரசவ வேதனைப்பட்டு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க நிற்கும் பொழுது அவளுக்கு நேர் எதிராக வலு சர்ப்பமானது பயங்கர தோற்றத்தோடு நிற்கிறது என்ற அந்த காட்சியிலே இன்று அந்த வலு சர்ப்பம் செய்து கொண்டிருந்திருக்கிற கிரியை காட்டப்பட்டிருக்கிறதே தகப்பனே. நாங்கள் அந்த ஆண் பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஸ்திரீயாகிய சபையின் வயிற்றுக்குள்ளே நாங்கள் இருந்து ஆமை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் வேலைக்காக ஆமை நாங்கள் ஆயத்தமாய் கொண்டே இருக்கின்றோம். இந்த நிலையில் எங்களை பட்சிக்கும்படியாக ஆமேன் வலு சர்ப்பமானது எதிர்த்து நின்று கிரியை செய்கிற வேளையிலே நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையோடு கூட இந்த பொல்லாத சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் வல்லமைகளையும் அழித்து நிர்மூலமாக்கி ஜெயம் பெற்று தேவ திட்டம் நிறைவேற்றப்பட்டவர்களாக எங்கள் வாழ்வு ஓட்டம் ஜெயமாய் முடியத்தக்கதாக கர்த்துடைய வருகை முந்துமானால் அதில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினாலே உருவாக்கி விடும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், ஆத்துமாக்களை இயேசுவுக்காய் ஆதாயம் பண்ண வேண்டும், சாத்தானின் கோட்டைகளை ஒட்டைக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வீர வைராக்கியம் எல்லாருக்குள்ளும் வரும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் பொறுப்பிடும், ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க பண்ணும், இந்த ஊழியத்தை வெற்றி சிறக்க பண்ணும். ஆமேன். தேசத்திலே மகிமையா எழுந்தருளி கிரியை செய்யும், வல்லமை விளங்க செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.